கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட முதலாம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். We feel glad in Christ to meet you in the blessed evening of the first day of this meeting. நம்முடைய கவனத்திற்கு வேதத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 23-27 வரை வாசிக்கலாம். Let us hear reading Gospel according to St. Mark chapter 1 verses 23-27. And there was in the synagogue a man with an unclean spirit, and he cried out saying, Let us alone, what have we to do with thee, thou Jesus of Nazareth? Art thou come to destroy us? I know thee, who thou art, the Holy One of God. And Jesus rebuked him, saying, Hold thy peace and come out of him. And when the unclean spirit had torn him and cried with a loud voice, he came out of him. And they were all amazed insomuch that they questioned among themselves, saying, What thing is this? What new doctrine is this? For with authority commandeth he even the unclean spirits, and they do obey him. அசுத்தாவில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். We heard about reading an incident which happened about 2000 years back when Jesus Christ was living in this earth. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மெய்யான ஒன்றான தேவன் இயேசு என்னும் நாமத்தில் இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். Before 2000 years back, the Lord Jesus Christ, as one and only God, he was born into this earth. அப்படி அவர் இந்த பூமியிலே சஞ்சரித்த நாட்களில் பலவிதமான அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக தன்னையே பலியாக அவர் அர்ப்பணித்தார். When he was living in this earth, he did many miracles and wonders, and he surrendered himself as a living sacrifice that the people may delivered. மனிதனுக்காக இந்த உலகத்தில் அவர் வந்தது மாத்திரமல்ல, மனிதனுக்காக அவர் மாண்டது மாத்திரமல்ல, மறுபடி அவர் உயிரோடு எழுந்து இன்றும் என்றென்றும் ஜீவிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். Not only he came into this earth for the sake of man, not only he died for the sake of man, but he resurrected and he was living and he is living even today for his sake. அந்த இயேசு இந்த மாலை வேளையிலும் அதர்சனமான ராஜனாக நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார். That Jesus even in this evening time as an invisible king he is seated in this place. ஆம், அவர் இந்த மாலை வேளையிலே இந்த திருச்செந்தூரில் அதர்சனமான ராஜனாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். Yes, he is the Lord who will never change yesterday, today and forever. அவராலே அன்றி மனித குலத்திற்கு ரட்சிப்பு இல்லை. And unless himself there is no salvation for the mankind. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Below the heaven upon this earth and in the midst of the nations there are no other names commanded to give salvation other than the name of Jesus. மனிதன் யார், மனிதனை யார் சிருஷ்டித்தது? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதில் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. In the word of God we find answers for all the questions like this, that who is man, who created the man and all kinds of questions like this. அருமையானவர்களே, மனிதனை ஆண்டவர் நல்லவனாகவே சிருஷ்டித்தார். Beloved ones, the Lord God created man in a good manner. அவனை நல்லவனாக சிருஷ்டித்தாலும் அவனோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says that even though he was created as a good man, he was in search of many cunning natures in himself. ஆனபடினால் மனிதன் தேவனை விட்டு விலகி போக ஆரம்பித்தான். Therefore the man started to move away from the Lord. அவன் அப்படியே தேவன் அற்றவனாகவே போய்விட்டான். And he was put in a situation in which he was without God. அதற்கு பின்பு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says that after that everybody committed sin and they lost the glory of God. தேவனுடைய சாயலின்படியும்
தேவனுடைய ரூபத்தின்படியும் சிஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனை விட்டு ஒரு தகப்பனை விட்டு ஒரு பிள்ளை விலகி போகிறது போல அவன் விலகி போய் விட்டான். Man who had been created in the image of God and in the formation of God, he left the God as a son is leaving his father. புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் பங்கு பிரித்துக்கொண்டு அவன் அந்த தகப்பனை விட்டு விலகி போனான் என்று சொல்லியிருக்கிறது. When we read in the New Testament, we can find like this that a son got all his treasures out of his father and he left his father. அவன் போய் விபசாரத்திலும் பாவத்திலும் மனதும் மாம்சமும் விரும்பினபடி வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை அவன் கெடுத்துக்கொண்டான். He spoiled his life by spending his life in the midst of adultery and in all kinds of sins. ஒரு காலம் கடந்த பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். When a time has passed, he lost everything in his life. கடைசியாக அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் தகப்பனை தேடி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Word of God says that finally when he got his mind back, he came again to his father. அதுபோலதான் அந்த தகப்பன் அந்த பிள்ளை வந்த பொழுது அவனை ஓடி போய் அணைத்துக் கொண்டான். தன்னுடைய பிள்ளையாக மறுபடியும் அவனை ஏற்றுக்கொண்டான். When that son is coming back to his father embraced him again and he accepted himself as his own son again. அதுபோலவே மனித சமுதாயம் தேவனை விட்டு விலகி போனது. அவர்களை மறுபடி திருப்ப முடியாக பல விதங்களில் தேவன் கிரியை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Likewise the human society left the God and in many ways the God is trying to bring them back against him. நூற்றாண்டுகளாக ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போய் கொண்டே இருந்தார்கள். For centuries the people are leaving the God. இப்படி மனித சமுதாயம் தன்னை விட்டு மிகவும் விலகி போனதை கண்டு தேவன் இயேசு என்னும் நாமத்திலே இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். Seeing the human society going away from God, the Lord God sent Jesus into this world in the form of a man. அந்த மனிதனை தன்னுடைய பக்கம் இழுக்கும்படியாக to gather the same man unto himself தன்னுடைய பக்கத்திலே மறுபடியும் அவனை சேர்க்கும்படியாக to gather the same man unto himself நான் தான் உன்னுடைய தகப்பன் உன்னுடைய சிஷ்டிகர் என்பதை அவர் நிரூபிக்கும்படியாக to prove that he is his creator and he is his lord அந்த மனிதனை என்றென்றும் தன்னோடு இருக்கும்படியாக to make the man to be with himself always தேவனை விட்டு அவருடைய வல்லமையை விட்டு ஆசீர்வாதங்களை விட்டு நன்மையை விட்டு விலகி போனதான மனிதனை இழுக்கும்படியாகவே திரும்ப சேர்க்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். Lord Jesus Christ came to this world to gather the man who left all his blessings and all the things of his life to come again to himself. இழந்து போனதை தேடும்படியாக மனிதகுமாரன் இந்த பூமியிலே வந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Word of God very clearly says the son of God came into this earth to search the lost one. காணாமல் போனதை தேடும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். Lord Jesus Christ came to this world to search the lost things. தேவனுடையது எது காணாமல் போய் விட்டது? Which thing of God is being lost? தேவன் இந்த உலகத்திலே எதை இழந்து போனார்? What God hath lost in this world? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட மனிதன் தான் தொலைந்து போய் விட்டான். Only the man who had been created in the image of himself had been lost. அவனை தேடும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். To seek him and to search him the Lord Jesus Christ came to this world. அதுபோலதான் நானும் கூட ஒரு காலத்திலே காணாமல் போய் இருந்தேன். Likewise once I was lost in the same manner. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்விலே அவர் கடந்து வந்து இந்த பூமியிலே பாவத்திலே அமிழ்ந்து கொண்டிருந்த என்னை தேடி கண்டுபிடித்தார். But Lord Jesus Christ came into my life and into myself which I was being found in the midst of the sins. நீங்கள் இந்த மார்க்கத்தை தெளிவான விதத்திலே புரிந்துகொள்ள It is very essential for you to understand this religion. தேவனை விட்டு விலகி போன மனிதனை மறுபடியும் சேர்க்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து திரும்பி வந்தார். To gather the man who hath left the Lord Jesus Christ came to this earth. Religion என்று சொன்ன உடனே மதம் என்று நாம் அர்த்தம் கொள்கிறோம். And as it has been told as religion, we are considering this as a way. அப்படி அல்ல. It is not so. அது ஒரு மார்க்கம். It is a way. Religionக்கு முன்பாக religion என்று அது அழைக்கிறார்கள். And before religion, it had been came out of a old language that is called as religio latin moli payirpile na paarkum bolude in the translation of latin we find like this religion alla religio endru alaikapadugirathu it is not religion but it is called as religio religio endru sonnal madam alla மீண்டும் சேர்த்தல் என்று அர்த்தம். And religio it does not means a religion but it is a type of being attached once again. ஒரு தகப்பனை விட்டு ஒரு பிள்ளை விலகி போய் விட்டான். And a son had been taken away from his father. அவன் தன் வாழ்வை சீர்குலைத்து விட்டான். And he had lost all his life. அவனுக்கு ஒரு காலத்திலே புத்தி தெளிந்தது. And at one time he got his mind back. அவனுடைய தகப்பன் அவனை தேடினான். And his father came in search of him. மறுபடி அந்த தகப்பனிடத்திலே வந்து அவன் சேர்ந்து விட்டான். Again he came to his father. அதுதான் மனம் திரும்புதல் என்று வேதம் சொல்லுகிறது.
சொல்லுகிறது. About that, the word of God says like this, that this is repentance. அதுவோல ரிலிஜியோ என்று சொன்னால். Likewise, if we say religio. மதம் மாற்றமல்ல. This is not changing you from religion to religion. தேவனை விட்டு வெளகிப்போன மனிதனை மறுபடி தேவனிடத்திலே வந்து சேர்ப்பது. Man who had been taken away from God is being gathered once again to him. எந்த ஒரு தனி மனிதனையும் மதமாற்றம் செய்ய எந்த ஒரு மனிதனுக்கும் முடியாது. Not any individual man cannot be changed from one religion to another religion. எந்த மார்க்கத்துக்கும் அப்படிப்பட்ட சக்தி கிடையாது். No, the religion is having such power. அவனவன் தன்னுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து தன்னுடைய வாழ்வில் ஒரு விடுதலைக்காக ஒரு இடத்தை தேடிப் போகிறான். அதுதான் முக்கியம். Each and every people of this earth are going in search of peace in his mind, and that is a way of religion. இப்படி தேவனை விட்டு வெளகிப் போன மனிதன் மறுபடியும் தேவனோடு சேர்ந்தான். அதுதான் தேவிகம். Man, if he is going away from God, if he had been taken once again to the Lord, that is called as divinity. மனிதன் தேவனை விட்டு வெளகிப் போனான். Man was taken away from the Lord. அவனுடைய வாழ்விலே பாவம் அதிகரித்தது. In his life, the sin increased. அவனுடைய வாழ்விலே தோல்வி அதிகரித்தது. In his life, the failures are increased. அவன் தேவனோடு இருந்தபொழுது. When he was with God. தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். He led a life according to God. தேவனோடு பேசினான். He was talking with God. தேவனுடைய சத்தம் கேட்டான். He heard the voice of God. தேவனுடைய முகத்தை பார்த்தான். He faced the face of God. அவர் அவனை சந்தித்தார். He met him. அவர் அவனை விசாரித்தார். He inquired him. அவனுடைய வாழ்வு நன்மையினால் முடிசூட்டப்பட்டிருந்தது. And his life was crowned with goodness. ஆனால் அவன் தேவனை விட்டபொழுது. But when he left God. வாழ்வில் தோல்வி. And he faced failure in his life. வாழ்வில் விழுகை. Defeat in his life. அவனுடைய வாழ்வில் நஷ்டம். And in his life there was loss. அவனுடைய வாழ்வில் துக்கம். In his life there was sorrow. அவனுடைய வாழ்க்கை அப்படியே திரும்பி போய்விட்டது. And his life completely had been turned away. அப்படிப்பட்ட மனிதர்களை தேடித்தான். And seeking in search of such people. தேவனை விட்டு விலகி போன காணாமல் போன மனித சமுதாயத்தை தேடித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்தார். In search of the lost human society, the Lord Jesus Christ came to this world. அப்படி வந்து மனிதனை மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொண்டார். And coming in that way, he gathered the man once again unto himself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நானும் கூட ஒரு காலத்திலே குடும்ப பாரம்பரியத்தின் மூலமாக தேவனை விட்டு விலகி போன ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். Even I was belonging to a family according to the tradition which was taken away from the Lord. இதே ஊரிலே திருவிழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். And into the same city I came for a feast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருகில் இருக்கிற தூத்துக்குடியிலே என்னுடைய தகப்பனார் போலீஸாக இருந்தார். And Tuticorin which was nearby, and my father was a policeman. என்னுடைய வாழ்க்கையும் தேவனை விட்டு விலகி போன ஒரு வாழ்க்கை. Even my life was a life which was taken away from God. எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை. Everything was with me but I have no peace. ஒன்றை நாங்கள் இழந்ததை உணர்ந்தோம். We understood that we have lost something else. என்னுடைய சகோதரர்கள் வித்தியாசமான கோணத்திலே வளர்க்கப்பட்டார்கள். My brothers had been brought in a very different way. ஒரு கட்டம் வந்தபொழுது. When we faced one situation. என்னுடைய தகப்பனார் தன்னுடைய போலீஸ் வேலையை அவர் தூக்கி எறிந்து விட்டார். And my father rolled away the job of police. ஏதோ ஒரு நேரத்திலே அவர் டைரியை அவர் மெயின்டெய்ன் பண்ணவில்லை என்று ஒரு கேள்வி. And there was a question in which he did not maintain his diary. அது அவருக்கு பெரிய அவமானமாக போய்விட்டது. And that he felt as a very great reproach. இந்த வேலை வேண்டாம் என்று அவர் தூக்கி எறிந்து விட்டு வெளியே போய்விட்டார். And he thrown away this job and he went away. அதற்கு பின்பு அவர் போன பாதைகள் எல்லாம் சமூக விரோதமான ஒரு பாதைகள். After that all the paths which he was passing through was a paths which were away from the society. என்னுடைய சகோதரர்களை அவர் வேறு வித்தியாசமான விதத்திலே வளர்க்க ஆரம்பித்தார். He started to grow my brothers in a very different manner. ஒரு காலத்துக்கு பின்பு அவர்கள் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக மாறி போனார்கள். After a particular period they were about in a situation in which they will not be able to be controlled. இந்த நேரத்திலே வீட்டிலே நிம்மதி கிடையாது. At that situation there was no peace in the family. வெளியிலே எதை செய்தாலும் வாய்க்கிறது கிடையாது. Whatever we do in the other outer regions that will not favor. நாங்கள் வசிக்க வீடை தர மாட்டேன் என்று சொன்னார்கள். And the people told that they will not give houses for them for us to dwell. இருக்கிற வீட்டை காலி பண்ண சொன்னார்கள். They asked the house in which we were dwelling to be gone. தொடர்ச்சியான போலீஸ் ரைடுனாலே வீட்டுக்காரர்கள் வீட்டை காலி பண்ண சொன்னார்கள். Because of the continuous police raid the people of the owner of the house asked us to go away. நான் வெளியரங்கமாக இன்னும் விவரமாக சொல்ல இயலாது. And we cannot explain all the things. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எங்களுடைய வீடு போய் கொண்டிருந்தது. Only in this midst of this situation our house was going. ஆனால் நிம்மதி கிடையாது. But we don't have peace. இளைப்பாறுதல் கிடையாது. We don't have rest. யாரும் போய் எங்களுடைய அண்ணன்மார்களுக்கு புத்தி சொல்ல இயலாது. Nobody can go and advise my brothers. அந்த தகுதியை என்னுடைய தகப்பன் இழந்து போய் விட்டார். And our father lost that worthiness. அப்படினால் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. Therefore that was a very difficult situation. எங்க அம்மா ஒரு டீச்சராக இருந்தார்கள். Our mother was a teacher. ஆனாலும் கூட
avargalala ondrume pannamudiyavillai. Yet she was not able to do anything. Pilligal thangudhey kattupattai ilandhadinal veetile avargalai kattupaduthamudiyavillai. As the children lost her control and she was not able to control themselves. Avargal veetukvandhal varavu. And if they are coming to the house, they will be coming. Vandhitta chari pillavandhu veedu vandhu sharendhivittan. If they have come, she will think like this, that yes, children have come. Apidi illada pachchathila avanukke edho sambhavithirukkara endru ennikollalam. If it not be so, then something had happened to him, she will be thinking in that manner. Pakkathilirukkara Pannambarayan oru urukke angirundhu saraayathe kattadikondu varuvargal. And Pannambaray which was nearby, they will be bringing the liquid out of the place. Apidi than engalde kudumbam poikondrundhu ningal purindukollunga. Likewise, our family was going, understand. Naan edarkidhi chollukkaren endru chonnal. And why I am saying this? Edho oru podagam panna nangal vandavargal alla, ipidipatta manidhanudhiya porulada sunnaligalil irundhu than Esu manidhanai maathukkara. We have not just come to preach, but you should understand that Lord Jesus is bringing out the man out of these kinds of situations. Oru tanimanidha valvil, aandavaraga Esu Kristu illavittal, adu oru irul sulnda oru valkai. If there is no Jesus in an individual man's life, that is a life filled with darkness. Adhanal than endha manushanaiyum prakashipikkara meyana oli endru Esu alaikkappadukkara. That is why Jesus is being called as a true light to enlighten any kind of man. Adhanal than Esu chonnar, naan ulagathukku oliyaayirukkaren endru chonnar. That is why Jesus told that I am the light of this world. Avare nokki parthavargal prakasam adindargal endru vedam chollukkara. Word of God says that those who had looked upon himself had been brightened. Avarale andri indha manidhanalukku rakshippu meetpu oru vimochanam kidayadu. Without him, there is no salvation or redemption for the sake of mankind. Ipidipatta sunnalil irundha ennudaiya kudumbathai kattar maathinar. And the Lord God changed my family which was inside that kind of situation. Thodarchiyaga prachanaigal than adhigarithathu. And continuously, there were many problems. Engamma chonna engalde annanmar yetukollukkaradhillai. And if my mother is saying anything, my brothers won't accept it. Ennudaiya tagappanarkku avargalai kattupaduthamudiyavillai. And my father was not able to control them. Dinamum idhu oru prachanayagave irundhathu. Every day, this was a problem and the situation in the midst of our house. Thidirendu oru naal iravu pathumanikku oru onu vandhu kadavai thattinan. Suddenly, at 10 o'clock, one person came and knocked at the door. Ongalde brotherai vandhu vettivittargal, vettipotuvittangal sonnal. And he told like this, that your brother had been murdered. Eppidi maradala, vettivittargal sonnal. And they had slain your brother. Indike aandavude kiruvela uyirodu irukkaradhaga chollukkara. And by the grace of God, he is living today. Evlo nirpandamana oru sunnalai endru ningal parungal. And see how much miserable situation that was. Naanum ennudaiya thaayum Thoothukudiyile, andha periya aasupathrikku poi nindru paarthal, avaru oru 40 edangalle vettappattu, apdiye operation theatre vittu veliye vandhar. And myself and my mother was in that hospital, we were able to see our brother having about 40 different cuts in his body. Thoothukudi palaya bus standukulla veithu vettinargal. And in the midst of the old bus stand in Thoothukudi, they made this thing. Andha sunnalil than naangal indha markathai nokki paarka aarambithom. Only in the midst of that situation, we started to look upon this religion. Adarku badhilaga bayangaramaga avanai kondu poi, andha vettina avanai thirumba kadathi kondu poi, avar ennudaiya sagodharal vettinargal. And our brothers again do the thing that was against to their brother which was being claimed. Ennudaiya mootha sagodharan Eralil than avar kaanappattar. And our elder brother was found in Eral. Naan Thendiruperailirundhu Kurangani andha valiyaga saraayathukaga thool sumandhu ethanaiyo naal poiyirukkara. And from Thendiruperai through Kurangani, I have gone many days to bring the liquor. Andha kovil kudaiyile naan ukkandhu ore naalil 12000 rupayiki saraayathai vittan. And about for 12000 rupees, I sold the liquor in the feast that was going on in that place. Ipidi than ennudaiya veedu poiyirukku poikondrundhathu. Yosithu paarthukollunga. Likewise, our house was going, think it off. Manidhanai maathukkarar, avarkke Esu endru peyar. He is changing man, his name is Jesus. Apidipatta sunnalil irukkumbodhu than naangal Esu endru oru varai kelvipattom. When we were found in that situation, we heard about a person whose name is Jesus. Veetla nimmadiya kidayadu. We don't have peace at home. Thidirendu veetu owner sonnar, veeta kali pannunga, police raid bayangaramaa irukku, neenga veliya poidunga sonnar. Suddenly, house owner asked us to go out of the home because of the continuous police raid. Ellathi thukikittu enga sondakaranga veetla poi ukkandirundhom. And we taking everything, we went to our relative's house. Engume pogamudiyadha oru nerkamana oru sunnalai. A miserable situation in which we will not be able to go to any other place. Veliya pona eppadiyadhu pidipattu poi. If we go out, we will be caught in some other manner. Naan odi irukkaran indha aathu valiyaga ethanaiyo kilometer odi irukkaran. And through this river, I have crossed many days, I have running. Oru tharam odi naan inge irundhu bus eri naan Thirunelveli poi engalde sagodharanai sandithen. Once I ran and catching a bus out of this place, I went to Thirunelveli and I met my brother. Ipidi than engalde vaalkai poi kondrundhathu. Likewise, our life was going. Appozhudhu than engalde thaayar edathile sonnargal, Yesuvai neengal yetukollungal, ungalde pillaigalai kathar maatra mudiyum, vera yaarukkum manidhanai
மாற்ற கூடிய சூழ்நிலைகளை மாற்ற கூடிய வாழ்வின் இருளை மாற்ற கூடிய ஒரு சக்தி கிடையாது என்று சொன்னார்கள் Then only they told unto my mother that you should have to believe the Lord Jesus only he is able to change your sons and he is able to change your children they told அந்த நேரத்தில் தான் நாங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தோம் Only in that time we looked upon Jesus மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது Word of God says the people who were in the darkness of death had seen a very great light. ஆம் நாங்களும் கூட மரண இருளில் இருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி பார்த்தோம். Yes we who were in the darkness of death we looked upon a very great light. அந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி எங்களுடைய குடும்பங்களிலே பிரகாசிக்க ஆரம்பித்தார். That true light Jesus Christ started to shine upon our family. கொஞ்சம் கொஞ்சமாய் சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. And little by little the situations were changing. கொஞ்சம் கொஞ்சமாக கோர்ட் கேஸ்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. Little by little the cases in the courts were coming to an end. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சமூகாயத்திலே தலையெடுக்க ஆரம்பித்தோம். And little by little we were started to rise up our heads in the society. எந்த இடத்திலே ஒதுக்கப்பட்டோமோ புறக்கணிக்கப்பட்டோமோ துரத்தப்பட்டோமோ அதே இடத்திலே கர்த்தர் மேன்மையாக கொண்டு வந்தார். In whichever places we were reproached and we were despised in the same places the Lord God lifted us. என்னுடைய சகோதரன் ஒரு விஷயம் அவர் பிடிக்கப்பட்ட பொழுது when once my brother was caught அவரை செயின் போட்டு தூத்துக்குடியில் கொண்டு வந்தார்கள் and bringing him with the bondage of chains into the city நான் ஒரு நாள் என்னுடைய சகோதரத்துல சொன்னேன் அந்த பைபிளை கொஞ்சம் படிங்க புத்தி தெளியும் என்று சொன்னேன் once I told them to my brother to read this bible and you will get a sober mind அந்த ப்ளூ கலர் அட்டையில இருக்க ஒரு புதிய ஏற்பாடு அதுவா அப்படினு கேட்டார் and he asked me like this said is that having a blue cover that is a new testament ஆம் என்று சொன்னேன் I replied yes அது நான் பாளையங்கோட்டை ஜெயில இருக்கும்போது அந்த ரூம்ல போட்டுருந்தாங்க நான் ஏற்கனவே அதை 2-3 ட்ரிப் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொன்னார் he told me like this said I have read it 2 or 3 times when I was in the jail at பாளையங்கோட்டை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க and see how will it be நீ வேணா வேற ஒரு நீ அதை படிச்சு பாரு உன்னுடைய வாழ்க்கை மாறும் சொன்னார் he asked me like this that you can read another book which I will give you it will change your life இப்படி இருந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் beloved ones only in this situation today he had accepted jesus christ மனிதனை ஒரு சக்தி மாற்றுமானால் ஒரு தெய்வீகமாக ஒரு மனிதனை மாற்ற கூடுமானால் அது என் இயேசு என்ற நாமத்துக்கு மாத்திரமே உண்டு if a power is there for a name to change a man's life I can say like this that it is only with the name of jesus இந்த மார்க்கத்தினுடைய தன்மை என்னவென்றால் முதலாவது மனிதனை மனிதனாய் மாற்றுவது the nature of this way is first of all it is changing a man as a man இரண்டாவது அந்த மனிதனை புனிதனாய் மாற்றுவது second thing it is changing that man as a saint மூன்றாவது அந்த புனிதனை தெய்வீகமாக தேவனை போல மாற்றுவது thirdly it is changing the saint as a divine person like god அதுதான் தேவனுடைய ஒரு மகிமையான ஒரு அனுபவம் that is a glorious experience of god தேவன் இல்லை என்று தேவனை விட்டு விலகி எங்கேயோ போய் கொண்டிருந்த மனிதனை முதலாவது நீ ஒரு மனிதன் ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் அன்பே உருவான தேவனுடைய பிள்ளை என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பது man who was going away from a god this way is teaching that man that you are the creation of god and that you are the creation of the loving god and you are the man அடுத்ததாக உன்னுடைய வாழ்விலே ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை உன்னால் வாழ முடியும் அதற்கு நான் கிருபை தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் secondly the lord is promising unto the man that you can lead a holy life in yourself for that I am giving a grace for you ஏனென்றால் ஒரு தனி மனிதனாலே சன்மார்க்கமாய் வாழ முடியும் ஆனால் புனிதனாய் வாழ முடியாது because with a person with a single man he can lead an upright life but he cannot lead a holy life ஆனால் மனிதனை புனிதனாக மாற்றுவது தேவி ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே but it is only the lord who can change a man as a saint or holy man ரோமர்களின் நிருபம் 7 அதிகாரம் என்று வேதத்திலே ஒரு பகுதி இருக்கிறது in the part of the word of god we find a part like this called romans chapter 7 அங்கே ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறான் there a man is crying unto god நான் நிர்பந்தமான ஒரு மனிதனாய் இருக்கிறேன் and wretched man am i நல்லது செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது i do have the desire to do goodness அதற்காக நான் வாஞ்சிக்கிறேன் for that i am desiring நான் ஆசைப்படுகிறேன் i am having the desire என்னுடைய மனதிலே அதுக்குரிய விருப்பம் இருக்கிறது i am having that desire in my mind ஆனால் அந்த சூழ்நிலை வரும் பொழுது என்னால் செய்ய முடியவில்லை but when the situation is coming i am not able to do that இதுதான் இன்றைக்கு 99% மனிதர்களுடைய அறிக்கை this is the confession of about 99% of the men manidhana yarume korai solla mudiyadu and nobody can blame the man eppadiyadu or nalla vaalkai vaala vendum engra or aanju vaanjai ella manidhargalukku unde every man is having this desire to lead a holy life appadi patta manidhanukku adu mudiyavillai for such a man he is not able to do it yenendral manushigathile or punidhamana vaalkai vaala mudiyiradilla because in the humanity that we cannot lead a holy life kovam padakudadu endru solugiram andha soonalai varumbolude naam dhaan mudhalavathu kovapadugiram and we are trying to not to get anger but at the situation when situation are facing we are getting angry ஆனால் அந்த மனிதனை கோபப்படாமல் இருக்க வைக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவி ஒரு புனித ஆவி ஒரு தூய வல்லமை இருக்கிறது அந்த வல்லமை ஒரு மனிதனுடைய தனிமனித வாழ்வை ஆட்கொள்ளும் பொழுது
avan jayithu vidugiraa. But there is a Holy Spirit, clean spirit, when this spirit is taking control of a man, he is overcoming all those things. Inge naam vasitha veda pagdiyai naam ippuladu kannoki parkumbuladu. Here when we are looking upon the part of the word of God which we have read. Indha tuya aviki edirana oru sakthiye naam inge parkaro. Here we are seeing a power which is against this clean spirit. Indha tuya avika virudamana indha asutha avidan oru manidhanai deivigamaga vaalavidamal thadukkakoodiya oru sakthi. This unclean spirit is the power which is making a man not to lead a holy life and it is found against the Holy Spirit. Idhu ellam manidhalukkum virudamana oru vallamai. This is a power which is against every man. Oru silarodu ennangalil poradukaradu. And with few people it is striving in their minds. Oru silarudaiya kudumbangalil poradukaradu. And with few people it is striving in their houses. Oru silarudaiya sarirangalil poradukaradu. And in few people's bodies it is striving. Oru silarudaiya tholilil poradukaradu. In few people's business it is striving. Anal manidha arivile idhu enna endru puriyamudiyavillai. But according to the knowledge of man, he is not able to find it. Adu oru enam puriyada oru vallamai. And it is a power which man cannot find it. Idhai vedam solugiradu pisasu endru solugiradu. About this word of God says that it is demon. Matta markangal ovvunru ovvaru artangalai adukku suttugiradu. The other religions are giving some kinds of names for this. Enam puriyada adayalam kaanamudiyada adarsanamana oru sakthi mulu manidha samudayathukku virudamai elimbi poradukaradu. Invisible power which we cannot understand out of our mind is against the human society. Ningal edirpaarkira andha nanmai unakku kidaikiradhillai. And the goodness which you expect, you are not getting it. Unnudaiya prayasathukuriya balan unakku kidaipadhillai. And the profit or the ripe of the work which you are doing is not being get by you. Unnudaiya alaichalukku yetta pradibalan unakku kidaikiradhillai. You are not getting the reward of the thing that of your labor in your life. Nandraga sambadikirai anal pottal payila pottadhu pola poi vidugiradhu. You are earning a lot but it is going as if it had been put in a bucket with a hole. Ellarukku nanmai seigirai anal unakku ellarume teemai seigirargal. You are doing goodness to the all but everybody are doing evil against you. Oru nimmadiyai thedugirai sanjalam unakku vandu seirugiradhu. You are searching a peace but you are getting a grief. Amaidiyai thedugirai kulappangal unnai vandu sandikirathu. You are searching for the stillness but you are facing confusions. Yen engra oru kelvi unnodu poradugiradhu. And a question, why is striving with you? Adukku pinbu nee unde vaalkile virakthi adigirai. And after that you are being strained in your life. Idharku parigaramaga pala edangalukku nee alaigirai. And for this sake you are going to many places. Sila nerangalile oru chinna parigaram unakku kidaikirathu. And at instances you are getting a solution to this problem. Anal nirandharamana oru parigaram unakku kidaipadhillai. But you are not getting the permanent solutions for this. Indha edathil dhaan vaalvil thootru ponadhaga manithargal suicide tharkolaiyai naadugirargal. Only at this instance the people are searching for suicide to kill themselves. Ippidi manidha samudayam thootru poi virakthi adaindhu alivadai kandu dhaan Yesu indha bhoomiyile manushanai thedi vandhar. Likewise the Lord Jesus Christ, seeing the human society frustrated and they are facing deaths, the Lord Jesus Christ came in search of them. Endha tattvamum tattvamaga than irukkirathu thara adu tharkareediyaga seyalpaadu illada oru tattvangalaga maari poi vittathu. And all the philosophies were found in the theoretical way but it is not giving anything to the practice of man. Inge oru manidha thani manidha vaalvil oru manidhanai asutha aavi endra oru vallamai thaaki vittathu. In an individual man's life he had been attacked by a power of a demon. Adu avanai nanmai seiyavidamal thadukkirathu. And it is not it is stopping him to do the goodness. Ippidi palavidamana thaakkudhalgal avanukulle irukkirathu. Likewise he is having many kinds of attacks in himself. Indha edathil dhaan Yesu thannai velippaduthinar. Only in this situation Jesus Christ revealed himself. Nammudaiya subject devan kattalai idugirar. And our subject the Lord commanded. Nammai padaitha aandavunudaiya kattalai mudhalavathu kattalai unnodu poradugira un vaalvodu poradugira un tholilodu poradugira un manadodu poradugira asutha vallamegalai indriki unnai vittu neengum mudiyaga avar mudhalavathu kattalai idugirar. First of all he is commanding that all the unclean spirits which are working against your life, your home, your family, your business and all your situations, the Lord God is commanding it. Sarva vallamayulla aandavunudaiya kattalai ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் போராடுகிற பொல்லாத வல்லமைகள் விலகி போக முடியாக இந்த மாலை வேளையிலே அவர் உனக்காக கட்டளையிடுகிறார். In this evening the command of the Almighty God is coming in this way that all the unclean spirits which are striving with you will be rushed away. இந்த அசுத்த ஆவி என்பது மதம், மார்க்கம், மனிதர் ஏற்ற தாழ்வு இவைகளெல்லாம் அது பார்ப்பதில்லை. எல்லா மனிதனோடும் இந்த வல்லமை போராடுகிறது. This unclean spirits are not seeing any kinds of differentiation in the midst of the human society but it is striving with all. ஜாதி மதம் எதுவுமே அது பார்ப்பதில்லை. It will
will not look upon the cast on nations. முழு மனித சமுதாயத்தையும் கெடுக்க வேண்டும். And it should have to spoil the whole human society. நண்பர்களாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகள். And they are found friends but they are found as adversaries. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகள். They who are born out of the same mother but they are found adversaries. ஒரே தொழில பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் பய பரம எதிரிகளாக மாறுகிறார்கள். And the partners of the same business but they have been changed as eternal enemies. ஒரே இடத்துல வேலை செய்றார்கள் ஒருவருக்கொருவர் ஆப்போசிட்டா மாறுகிறார்கள். And they are working in the same place but they are changed as opposite to the others. இது மனிதனுடைய தவறு அல்ல பிரியமானவர்களே. Beloved ones, this is not the wrong nature of a man. அவர்கள் சமாதானமாய் வாழக்கூடாதபடி ஒரு சக்தி அவர்களுக்குள்ளே புகுந்து விடுகிறது. And there is a power which is entering into themselves that they cannot lead a life with peace. இப்படி பாதிக்கப்பட்ட ஜனங்களை அந்த வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படும்படியாகத்தான் ஆண்டவர் அந்த வல்லமைகளை அந்த வல்லமையில் தாக்கப்பட்ட மனிதர்களிலிருந்து வெளியே போகும்படியாக அவர் கட்டளையிட்டார். Lord God commanded such unclean spirits to go out of the people that they may lead a life with peace. அதே கட்டளையை தான் இந்த திருச்செந்தூரிலே முதல் நாள் கூட்டத்திலே உங்களுடைய வாழ்வில் போராடுகிற அசுத்த வல்லமைகளை உங்களை விட்டு நீங்கும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். The same commandment the Lord God commanded in this திருச்செந்தூர் that all the unclean spirits which are working with you striving with you will go away. ஒருவேளை இந்த வல்லமையினுடைய தாக்குதல் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். Perhaps you may not understand the attack of this unclean spirit. இது ஒரு மனித தத்துவத்தோடு வந்து நிற்பதில்லை. And it is not coming with the philosophy of a man. இது மனித சமுதாயத்துக்கு எதிரான ஒரு அதர்சனமான ஒரு வல்லமை. And this is an invisible spirit which is working against the human nature. இன்னைக்கு முழு உலகமும் பல விதங்களிலே பல தீவிரவாதங்களுக்கு பல சக்திகளுக்கு எதிராக போராடுகிறது. Today the whole world is working against many kinds of terrorism and many kinds of powers. ஆனால் எந்த ஒரு மனிதனும் அசுத்தாவிக்கு எதிராக போராடுகிறதில்லை. But no man is working or striving against this unclean spirit. ஏனென்றால் அதனுடைய தோற்றம் நமக்கு தெரிகிறதில்லை. Because we are not able to understand its formation. இது மனதை குழப்புகிறது. And it is confusing our mind. இதயத்தை குழப்புகிறது. It is confusing our hearts. சரீரத்தை பாதிக்கிறது. It is affecting our body. ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறது. It is spoiling our soul. அவனுடைய வாழ்வை அழித்து விடுகிறது. And it is spoiling himself. இது ஒரு slow poison போல மனிதனோடு போராடுகிற ஒரு சக்தி. And this is a power which will work like a slow poison in the life of a man. அருமையான நண்பனே, beloved friend, உன்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட வல்லமையினுடைய தாக்குதல் ஏதாவது இருக்கிறதா? And are you having any kinds of attacks of this kind of unclean spirits in your life? நான் உங்களுடைய வாழ்வில் இதில் இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். I want to remind you, you will have these kinds of attacks of the unclean spirit in your life. ஒருவேளை நீங்கள் நல்லது போல சமாதானமா இருக்கிறது போல நல்ல விதமான ஒரு டீசென்டான ஒரு ஆட்கள் போல உங்களை தோற்றத்திலே நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளலாம். Perhaps you may be showing yourself as if you are having all the goodness in your life and you won't have these unclean spirits in your life. ஆனால் இவைகளுடைய தாக்குதலை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. But you will not be able to understand the attacks of this unclean spirit. நான் சில சம்பவங்களை சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to keep some incidents, some verses before you. அப்பொழுது உங்களுடைய வாழ்விலே இந்த தாக்குதல் இருக்கிறதா? இந்த இனம் புரியாத ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியினுடைய போராட்டம் இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Then in your life you should understand whether you are having this invisible spirit working in your life. எந்த தாக்குதல் இருந்தாலும் பயப்படாதிருங்கள். Whatever the attacks you may be having but you do not fear. இந்த கூட்டத்திலே உங்களுக்கு விரோதமான அந்த வல்லமையை கர்த்தர் உங்களை உங்கள் வாழ்வை விட்டு அகன்று போகும்படியாக அவர் ஒரு கட்டளையோடு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். In this meeting the Lord God had came down with a commandment that all these unclean spirits will go away from you. மத்தேயு 15 அதிகாரம் 22 வசனம் என்ற வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது ஒரு ஆவி ஒரு மனிதனை கொடிய வேதனைக்குள்ளே கொண்டு சென்றது. When we look upon Matthew chapter 15 verse 22 a spirit is taking a man inside a cruel nature. ஒவ்வொரு மார்க்கமும் இந்த வல்லமைகளை எதிராக அது பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. And each and every religion is preaching against this power. எல்லா மார்க்கமும் இந்த அசுத்த வல்லமைகளை குறித்த ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. And each and every religion is speaking about this unclean spirit. ஒவ்வொரு வல்லமையும் இன்னொரு வல்லமையை மேற்கொள்ள போராடி And each and every power is working against all the other powers. வேதம் இதை என்ன சொல்லுகிறது? And about this what the word of God says? அந்த வல்லமையை சாத்தான் என்று சொல்லுகிறது. And about the power the word of God says it is as Satan. இதை அசுத்த ஆவி என்று சொல்லுகிறது. Or otherwise it is calling them as unclean spirit. இந்த வல்லமையினுடைய ஒரு விதமான தாக்குதல் ஒரு கொடிய வேதனை. And the attack of this one kind of power is a cruel pain. தாங்க முடியாத ஒரு வேதனை. A pain which we cannot bear. இன்னைக்கு மனிதர்களுக்கு சிலருக்குலாம் தாங்கவே முடியல. And few men are not able to bear it. ஒரு நிமிடம் அவனுக்கு கொடிய வேதனையில அப்படியே விழுந்து விடுகிறான். In a minute because of this cruel pain he had been fallen down. நான் இந்த காலையில நான் பேப்பர்ல பார்த்தேன். And in the morning then I read a newspaper. ஒரு லைன்மேன் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து ஏறி வேலை செய்கிறான். A lineman is working in the transformer. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் அவர் மேலே ஏறறாரு. And switching off all the things and he is climbing up the transformer. மேலே ஏறனவர் அப்படியே உட்கார்ந்துட்டாரு. And he who climbed up the transformer he sat as such. எல்லாரும் கூப்பிட்டு பார்க்கறாங்க ஏதாவது வேலை செய்யப்பான்னு. ஆனா அவர் அங்க இறந்துட்டாருன்னு யாருக்குமே தெரியாது. Everybody
is calling unto him that you should have to do something, but they are not able to understand that he died. Oru limitukku peraga edho current shock adichiruchin solittu ivanga ellathi off panna poranga ellame off aayidhan irukku. After a limit, they were about to switch off all the things, but they found it had been already switched off. Kadaisla avar eragi kondu varranga, check up pandranga, minsaran thakkavillai, bayangaramana oru attack. Adu avane valkaiye mudithu vittadu. And finally, they were about to understand that it is not because of the electricity, but he had been attacked by a hot attack. Priyamalai kodiya vedanai. And beloved ones, this is a cruel pain. Indrikum kuda manidhanai indha vallamai thakikondae irukkara. Even today, man is being attacked by this power. Avanala thangamudiyada oru mana vedanaiyai kodukkara. And he is giving a pain in his mind. Mana vedanai varumbulathu than avan kulambi poivudukkara. When he is getting a pain in his mind, he had been confused. Idu eppidi vandhadu, enna nadandhuchu, avangalukku onnume puriyavillai. How it had come, how it had happened, they are not able to understand. Avanga enna seiranga, edhavadhu oru parigaratha edhavadhu onnu pannalama nu try pandranga. What they are doing, they are just trying to do a solution for this problem. Naan solugiren, idhukku sariyana parigaram Yesu engra oru vaarthai than. I tell you, it is only Jesus, the word Jesus can give you the solution for this problem. Manalilai paadikkappatta oru oru aaspathrile. And in a hospital in which the people of mental will be carried out. Oru nurse poi andha வியாதியஸ்தர்களுக்கு மருந்து கொடுக்கும்படியாக உள்ளே போனார். And nurse went in to give the medicines to the people, patients. அந்த ரூம்ல மூணு பேர். And in that room, there were three. தினமும் போய் அவள்தான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை கொடுப்பாள், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். Daily, she used to go to that place and she will give the medicine and they will accept it. ஒரு நாள் அந்த நர்ஸ் அந்த ரூமுக்குள்ள போனபோது. One day, the nurse, when she was entering into the room. அல்லறி அடித்துக்கொண்டு ஓடி வந்துவிட்டாள். And she came running back crying. என்ன நடந்தது? What happened there? இவ கத்தன கத்துல எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. And at her cry, everybody came there. வந்து பார்த்தால். When they came there. அந்த மூணு வேர்ல ஒரு ஆளு ஒரு ஓரத்துல நிக்கிறான். And one out of the three is standing in a corner. மற்ற ரெண்டு பேர் இந்த ஓர இன்னொரு ஓரத்துல நிக்கறாங்க. The other two are standing at the other corner. அந்த தனியா நிக்கிற மனுஷனுடைய ரெண்டு கண்ணும் புடுங்கி தொங்கிட்டு இருக்கு. And two eyes of that man who is standing in the other corner had been plucked out. எல்லாரும் கூச்சல் போட்டு கத்திட்டாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி. And everybody were confused and crying, what happened there? ஏய், என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. And they asked, what happened? அவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளை கைய காட்டினான். And he was pointing out to the other. ஒருத்தன கேட்டவனே அவன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படினு சொல்லிட்டான். And when one was asked, he told, I don't know anything. இன்னொருத்தன் சொன்னான். The other one replied, நான் தான் புடுங்கினேன். It is I who plucked it. என் காதுல வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, புடுங்குன்னு சொல்லிச்சு, நான் புடுங்கிட்டேன்னு சொன்னான். In my ears I heard a voice like this, pluck it, I plucked it. இன்னொருத்தன் கண்ண புடுங்கிறதுக்கு இவன் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சான், இத தான் நாங்க அசுத்தாவின்னு சொல்றோம். And he had a voice in his ears that to pluck the other man's eyes. மற்றவனுடைய வாழ்வை சீர்குலைக்கும்படியாக இன்னொருத்தனுக்குள்ள ஒரு வல்லமை வருதே, அதுதான் அசுத்த ஆவி. To spoil the other man's life, a power is coming inside another man. This is unclean spirit. பிரியமானவர்களே, ஒரு கொடிய வேதனையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்வில் இந்த அசுத்த வல்லமையினுடைய தாக்குதல் இருக்கிறது. Beloved ones, if you are experiencing a cruel pain in your life, then you should understand you are having an unclean spirit in your life. மார்க்கின் சுவிசேஷம் 9 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look upon Mark chapter 9 verse 25, ஒரு வாலிபனை கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் நிறுத்தினார்கள். And they brought a young man in the midst of Jesus. அவன் ஒரு ஊமை, அவன் ஒரு செவிடன். And he is a dumb and deaf. அவனுக்கு கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. He is not able to hear and he is not able to speak. இயேசு அது ஒரு அசுத்தாவினுடைய தாக்குதல் என்பதை கண்டுபிடித்தார். And the Lord Jesus found out that it is an attack of an unclean spirit. நம்ம உடனே அது மாற்று திறனாளிகள் என்று சொல்லி விடுவோம். And we will be calling them as the people who are called as handicapped. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு பின்னாலே ஒரு வல்லமை இருந்து அவனுடைய வாழ்வை நஷ்டப்படுத்திக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்தார். But the Lord Jesus Christ found out that there was a power which is working behind him. அந்த வல்லமை தான் அவனை கேட்க விடாமல் தடுத்திருக்கிறது. And that power had hindered him to hear. அந்த வல்லமை தான் அவனை பேச விடாமல் தடுத்திருக்கிறது. Only that power had stopped him to speak. அப்படியானால் அவனுடைய வாழ்வில் இத்தனை வருடம் அவனுடைய வாழ்வை நஷ்டப்படுத்தி விட்டது. And if it be so, it had spoiled this man's life for this much long years. இயேசு கிறிஸ்து அந்த ஊமையும் செவிடுமான அந்த அசுத்த ஆவியை கடிந்து கொண்டார். And the Lord Jesus Christ rebuked the spirit of dumb and deaf. அந்த வல்லமை அவர் கடிந்த உடனே அது அவனை விட்டு விலகி விட்டது. As he rebuked the spirit, it left him. உடனே அவன் பேச ஆரம்பித்தான். And suddenly he started to speak. அவனுடைய காதுகள் கேட்க ஆரம்பித்தது. His ears were able to hear. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய குடும்பத்தில்
இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கிறதா? அப்படியானால் ஏதோ ஒரு வல்லமினுடைய போராட்டம் இருக்கிறது. இதற்கு பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Beloved friend, if you are feeling this kind of powers in your family, then you should understand there is an attack of an unclean spirit in your life. Then there is a only solution for your problem, that is Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்களுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். And just think whether you are having these kinds of powers in your life. இந்த வல்லமை வரும்பொழுதுதான் உங்களை நஷ்டப்படுத்துகிறது. When this power is coming inside you, it is spoiling you. மார்க் 9 அதிகாரத்திலே அந்த மனித தகப்பன் சொல்லுகிறான். In Mark chapter 9 the father says, என் பிள்ளையை ஒரு ஆவி தொடுகிறது. And a power is touching my child. அது அவனுடைய வாழ்வையே சீர்குலைத்து விடுகிறது. And it is spoiling his life itself. அது தீயில் தள்ளி விடுகிறது. It is rushing him towards fire. அது தண்ணீரில் தள்ளி விடுகிறது. It is rushing him towards water. எப்படியாயினும் இவனை கொன்று விடணும் என்று அது முயற்சி பண்ணுகிறது. However, it is trying to kill him. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தாக்குதல்களில் இருந்து மனிதர்களை விடுவிக்க முடியாகத்தான் நாங்கள் கூட்டங்களை நடத்துகிறோம். Beloved ones, we are conducting this meeting that the people may be delivered out of these kinds of powers. இந்த வல்லமையினுடைய போராட்டங்களுக்கு பரிகாரம் என்ன? What is the solution for the striving of these powers? ஒருவேளை நீங்கள் பல இடங்களுக்கு போகும்பொழுது ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு பரிகாரம் கிடைக்கலாம். Perhaps if you are going visiting some places, you will be getting some instant healing. ஆனால் நிரந்தரமான பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். But the permanent solution for all the problems is the blood of Jesus Christ. ஏனென்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்க முடியும் தேவகுமாரன் வெளிப்பட்டார். Because the son of God revealed himself that all the powers of Satan may be rebuked. சமுதாயத்தினுடைய எதிரியாகிய அசுத்த வல்லமையை அவர் கடிந்து கொள்ளும்படியாக தான் இந்த பூமியிலே வந்தார். To rebuke the adversary of the human society, he came to this earth. பிசாசின் தலையை அவர் கல்வாரி சிலுவையிலே நசுக்கினார். He stamped the head of Satan upon the cross of Calvary. அவருடைய மரணத்தின் மூலமாக தான் மனித சமுதாயத்துக்கு விடுதலை கிடைக்கிறது. Only through his death the human society is getting a deliverance. முழு உலகத்தின் ஒவ்வொரு மனிதனையும் சிந்தித்து அவர் ரத்தம் சிந்தினார். Thinking of all the man and the human society, he shed his blood. ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் மனித சமுதாயத்துக்காக சிந்தப்பட்டது. Each and every drop of his blood had been shed for the human society. ஒவ்வொரு மனிதனையும் மீட்கும்படியாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். To redeem each and every man, he tasted death. இந்த உலகத்திலே அவர் 39 சவுக்கடி ஏற்றுக்கொண்டார். And in this earth he got about 39 beatings. நீங்கள் மெடிக்கல் சயின்ஸை ஆராய்ந்து பார்த்தால், when you are analyzing the medical science, முழு வியாதிகளையும் 39 பிரிவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். And they had brought all the sickness of this world into 39 categories. அப்படியானால் 39 வியாதிகள் அந்த கேட்டகரீஸ் எல்லா வியாதிகளுக்கும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து 39 சவுக்கடி ஏற்றுக்கொண்டார். And if it be so of 39 categories, the Lord Jesus Christ bore about 39 beatings in his life. அவருடைய மரணம் என்பது பாவத்தை பரிகரிக்க கூடிய ஒரு சக்தி. His death is a power which is able to condemn the sins. அசுத்த ஆவிகளின் போராட்டங்களை பரிகரிக்க கூடிய ஒரு ஜீவன். And it is a life to give a solution for the problems of the evil spirits. மத்தேயு 13 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look upon Matthew chapter 13 verse 25, இந்த தவறான எண்ணங்களை விதைப்பது இந்த அசுத்தாவினுடைய போராட்டங்கள். And the striving of this unclean spirits is sowing the unclean nature in the mind. இன்னைக்கு பாருங்க, சந்தேகம் என்பது ஜனங்களுக்குள்ளே தலைவிரித்து ஆடுகிறது. And the misunderstanding is in the midst of the human society. We can find, அவர் வேலைக்கு தான் போயிட்டு வந்தாருன்னு சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. Even though he says that I have gone to the work, she won't believe it. மனைவி வீட்டுல தான் இருந்தான்னு சொன்னாலும் அவனால நம்ப முடியாது. And even if the wife is in the home, he will not be able to believe it. இன்னைக்கு சந்தேகம் என்கிற ஒரு தவறான எண்ணம், misunderstanding, ஜனங்களுக்குள்ளே அதிகரித்துக் கொண்டே வருகிறது. Today this misunderstanding is increased in the midst of the people. சொந்த தாய் தகப்பனை விசுவாசிக்க முடியவில்லை. And the own parents, father and mother, is not able to believe in them. தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் மேலே சந்தேகங்கள். And they are getting doubts upon their own children. தன்னுடைய சொந்த புருஷன் மேலே, மனைவி மேலே சந்தேகங்கள். Upon their own husband and wife, they are getting doubts. பிரியமானவர்களே, இந்த களையை விதைப்பது யார்? Beloved ones, who is sowing the stores? இந்த தவறான எண்ணங்களை உனக்குள்ளே விதைப்பது யார்? Who is sowing this kind of misunderstandings in the midst of you? இந்த குடும்பம் அசைய ஆரம்பித்தது யாருடைய சக்தி? And the good family started to shake. What kind of power is this? நம்ம ஒண்ணே சொல்றோம், யாரோ செஞ்சு வச்சிட்டாங்க. அது செஞ்சு வச்சானே, செஞ்சு வச்சு வந்து ஒண்ணே தாக்குனது எது? இந்த அசுத்தாவி தான். And suddenly we say like this, that they are doing witchcrafts against us. Who is doing this witchcrafts? That is also this unclean spirit. நியாயாதிபதிகள் 9 அதிகாரம் 23 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look upon Judges chapter 9 verse 23, பெரிய மனிதர்களுக்கும் அந்த ஊர்ல இருக்கிற மற்றவர்களுக்கும் ஒரு பொல்லாப்பு, ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக்கினது ஒரு ஆவி என்று சொல்லி இருக்கிறார். And it had been mentioned about a spirit which created misunderstanding between the authorities and the people. ஒரே வண்டில போனவங்க திரும்பி வரும்போது நடந்துட்டே வருவாங்க. And people who have gone in the same vehicle will be coming back as walk. பயங்கரமான ஒரு வித்தியாசமான கருத்துக்கள். And the misunderstandings in the midst of them. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கிறதா?
Beloved ones, do you have these kinds of attacks in your life? இன்றைக்குங்குட பயத்திலே மனிதன் சிக்கி தவிக்கிறார். Even today, in the midst of the fear, the man is found. நான் ஒரு டாக்டரை போய் பார்த்தேன். I met a doctor. அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். And he is found as a specialist. ஆனா பேய் அரஞ்சது போல உக்காந்திருந்தார். But he was sitting there as if he had been beaten by devil. பெரிய பணக்காரர். And he is a rich man. ஏன் இப்படி இருக்கிறீங்க, இவ்வளவு டல்லா இருக்கீங்கன்னா, தொடர்ச்சியா எங்க வீட்ல ஒரு அஞ்சு சாவு வந்துருச்சு, அதுல இருந்து எப்போ அடுத்த ஆள் சாவாங்கன்னு நாங்க பயந்து போய் உக்காந்துருக்கிறோம். I asked him in this way, why you are so dull? He replied me like this, we faced about 7 deaths continuously in our family and we are waiting for the next death. இன்றைக்கும் கூட மரண பயத்தினாலே ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even today the people are suffering from the fear of death. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை விடுவிக்க முடியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். To deliver the people under the fear, out of the fear of death, Jesus Christ came to this earth. லூக்கா 13 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look upon Luke chapter 13 verse 11, ஒரு ஆவி ஒரு பெண்ணை பலவீனப்படுத்தினது. A power is making a woman to be found weak. அந்த வல்லமை பலவீனப்படுத்தி அவளுடைய வாழ்க்கையவே வீக்காக மாற்றி விட்டது. And that power is making this woman's life completely to be found in a weakened state. கொஞ்ச நாளுக்கு பின்பு அந்த பெண்ணால நிமிந்தே நிக்க முடியவில்லை. After a few days, this woman is not able to rise up. அது சரீரத்தை பலவீனப்படுத்தி அவளுடைய ஸ்பைனல் கார்ட அப்படியே வளைத்து விட்டது. And she could not lift up herself, that in that way her spinal cord had been bent. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம் யோசிச்சு பாருங்க. See the wretched situation of herself. 18 வருடமாக அவளுடைய ஸ்பைனல் கார்ட் அப்படி வளைந்த போயே கூனியாக காணப்பட்டாள். For about 18 long years her spinal cord was in a bent state and she was found in a bent state. எந்த மருத்துவரால ஒண்ணுமே முடியவில்லை. And with any other doctors she was not able to get solution. ஆனால் இயேசு என்ன செய்தார்? But what did Jesus do there? இந்த வல்லமைக்கு பின்னால ஒரு சக்தி இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். And he was finding out a power which is behind this. அந்த ஆவியை அவர் கடிந்து கொண்டபோது, When he rebuked that spirit, அந்த ஆவியை கடிந்து கொண்ட உடனே அந்த ஆவி விலகி போய் விட்டது. As he rebuked the spirit left her. உடனே அந்த பெண் எழுந்து நிமிர்ந்து செயல்பட ஆரம்பித்தாள். Immediately that woman was risen up and she was started to work. பிரியமானவர்களே, நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்வில் போராடுகிற அலக்களிக்கிற வல்லமைகளிலிருந்து ஒரு பரிகாரம் இயேசு என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். Beloved ones, we are introducing Jesus as a solution for all the problems in your life. ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் பொறுத்தது. Accepting or not accepting, it is belonging to your soul and to the Lord. எல்லா மனிதனும் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டும். Every man should have to be standing before the judgment of the Lord. இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லுகிறோம். Today we are preaching the truth. ஆனால் விளங்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையில் இருக்கிறது. But you are having the responsibility to understand this. எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மனுஷன் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. Everybody should have to accept the Lord. It is the duty sake that fall upon the man. ஒரு இடத்துல ஒரு பெண் பிள்ளை ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாள். And in one place, a child was born in the family. அழகாக இருந்த பிள்ளை. And she was a very good girl. நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தது. And it was growing in a good manner. நான் சொல்வது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். The incident which I am telling you is truly happened. அழகான ஒரு பிள்ளை. And she was a very beautiful girl. அது வளர்ந்து பள்ளிக்கு போக ஆரம்பித்தது. It started to grow and it started to go to the school. திடீரென்று ஒரு நாள் அந்த பிள்ளை ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வரவில்லை. Suddenly one day this child returned not back to the house. தகப்பன் போய் ஸ்கூல்ல தேடி தேடி பார்க்க விசாரித்தார். And father went to the school and he was inquiring about his children. ஸ்கூல்ல பூட்டிட்டு போயிட்டாங்க, எல்லா பிள்ளைகளும் போயாச்சு முடியாச்சு. They locked and closed the school and they went away. அந்த தாய் அழுதாள். And that mother started to cry. அவங்க எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்க எல்லா இடமும் தேடி பார்த்தாங்க. And they were searching about this girl in many other places. எங்குமே அந்த பிள்ளையை தென்படவே இல்லை. Nobody this child was found. அந்த தாயும் தகப்பனும் சோர்ந்து போய் கடைசில காவல் துறையை அணுகினார்கள். And finally this father and mother came into the police station. நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினாங்க. And they approached notice. எவ்வளவோ முயற்சி எடுத்தாங்க. And they took many efforts. ஆனா அந்த பிள்ளை தென்படவே இல்லை, காணவே இல்லை. அந்த தாயும் தகப்பனும் எத்தனையோ நாள் அழுது அழுது சாப்பிடாம கிடந்தாங்க. But they were not able to find their child and this father and mother did not eat for long days. எவ்வளவோ துக்கம். And how much sorrow that was. நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் பெற்று வளர்த்த பிள்ளை இல்லாமலே போய்விட்டதே. Our child which we have brought is not found now. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. A miserable situation. நாட்கள் போனது. Days passed. மாதங்கள் போனது. Months were passed. சில வருடங்களும் போய்விட்டது. 2 years also passed. ஆனால் அந்த பிள்ளையை பத்தி செய்தியே கிடையாது. But there is no message about this child. திடீரென்று ஒரு நாள் ஒரு நண்பன் வந்தான். And suddenly one of the friends of the father came. உங்களுடைய பிள்ளை காணாமல் போய்விட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். I have heard that your child was lost. நான் ஒரு சிட்டியிலே உங்களுடைய மகளை போல ஒரு ஆளை நான் பார்த்தேன். In one city I looked upon a child which was similar to your child. அப்படியே தான் டிட்டோவா அவதான் அப்படியே தான் இருக்கிறா.
அப்படின்னு சொன்னான். And he told, she is the ditto, she is found similar to yourself. உடனே அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையைப் பார்க்க ஆயத்தமாகி விட்டார்கள். And suddenly this father and mother prepared themselves to meet the child. ஆனா ஒரு காரியம் மட்டும் சொல்றேன். But I want to tell one thing. அந்த பிள்ளைக்கு ரெண்டு கண்ணு மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க. And he told that there are two eyes of the child had been plucked out. ஆனா உங்க பிள்ளைதான் அப்படியேதான் அதே சாயல் அப்படியே இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு ரெண்டு கண்ணு இல்ல. நான் பார்த்தேன் ஒரு சிட்டில மெயின் இடத்துல அந்த பிள்ளை பிச்சை எடுத்துக்கொண்டிருந்துச்சுன்னு சொன்னான். But it is the image of your own child only. I saw her begging in the important place of one city. ஆனால் இந்த தாய் தகப்பனுக்கு கண் இல்ல, பிச்சை எடுக்கற அத பத்தி எல்லாம் இல்ல, தாம் பிள்ளையை பார்க்கணும்னு உடனே ரெண்டு பேரும் பரப்பிட்டாங்க. Yet this father and mother was not concerning about all the matters. They started to meet the child. நேரடியாக போனா அந்த மெயின் சிட்டில ஒரு ஜங்ஷன்ல கண்ணு தெரியாம அந்த பிள்ளை பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. Directly when they went to that city in a particular junction, that child was asking alms. இவங்க போய் பார்த்தாங்க. They went there and looked upon the child. அடையாளங்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே இவங்க பிள்ளைதான். ஆனா ரெண்டு கண்ணு சுத்தமா இல்ல, பிடுங்கப்பட்டு அது அப்படியே ஒண்ணுலாம போயிருச்சு அந்த வாழ்க்கை. When they were checking all the signs, it were found there, it is their own child, but she had lost her two eyes. நாட்கள் வருடங்கள் போன அப்படினால கொஞ்சம் புள்ள வளர்ச்சி அடைந்திருந்தாள். As days and years had passed away, the child had been grown. இவங்க ஓடி போய் அந்த தாய் அந்த பிள்ளையை தூக்கிட்டா. And this mother went to that place and she lifted up the child. நான் தான் உங்க அம்மா வந்திருக்கிறேன், நான் தான் உங்க அப்பா வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. And we, our father and mother had come, they told. ஆனா அந்த பிள்ளை சொல்லிச்சே. But that child replied, எங்க டாடி வந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவாரே. My daddy will come in the evening at 5 o'clock. எங்க டாடி வேற ஒரு ஆளு. And my daddy is some other person. நீங்க என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க, நான் காசு சேக்கணும்னு சொல்லிச்சு. You should not disturb me because I should have to earn money. அவங்க அந்த புள்ள பிறக்கும்போது உள்ள அடையாளத்தை எல்லாம் வச்சு பார்த்தா 100% இவங்க புள்ள தான் அது. Having all the signs which child was born found in her body. ஆனா இந்த புள்ள ஒத்துக்கொண்டு வர மாட்டாங்க. But this child is not accepting and it is not coming. உடனே அவங்க காவல் துறை அணுகினார்கள். And suddenly they went to the police. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யார் வரா, டாடி வர, இந்த வர்ற டாடியை பார்க்கலாம்னு சொன்னாங்க. They told that you should wait for some time because we want to see who is coming there as daddy. சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு ஆள் வந்தான். At 5 o'clock in the evening one person came. அந்த பிள்ளையை தூக்குனா, சேத்த காசு எல்லாம் எடுத்துட்டான். He took the child and take all the money. ஓடி போய் அவனை புடிச்சிட்டாங்க. They went running and caught him. அந்த போலீஸ் தெரியும்லையா, அவங்க ட்ரீட்மென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. The police started to give the treatment. அப்பதான் சொன்னா, இந்த ஸ்கூல் வாசல்ல இருந்து அழகான பிள்ளை இருந்துச்சு, இத கொண்டு வந்து பிச்சை எடுக்க வச்சா நல்ல காசு சம்பாதிக்கலாம், நான் எடுத்துட்டு வந்துட்டேன், ஒத்துக்கிட்டான், அவன் தான் அந்த பிள்ளையுடைய கண்களை குருடாக்கி இருந்தான். Then he accepted himself that I took this child out of the school because she was found very beautiful to get money through him, through herself. இதுதான் இன்றைக்கு மனித சமுதாயத்துக்கு நடந்தது. தேவனோடு இருந்த மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி மனித சமுதாயத்தை பிச்சை எடுக்க வைத்து விட்டான் இந்த அசுத்தாவி. This unclean spirit did the same work in the midst of the human society. It plucked away the eyes of the human society and it made the human society to ask alms. நாட்களும் வருடங்களும் நூற்றாண்டுகளும் கடந்து போனபடியால் மெய்யான தாய் தகப்பனை அந்த பிள்ளைக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் தேவன் என்னுடைய தகப்பன் வேறு என்று சொல்லுகிறான். As days and the years had passed away, this child is not able to understand its own parents. And likewise, the human society is not able to understand the God. அருமையானவர்களே, இந்த அசுத்தாவினுடைய தாக்குதல் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறதா? Beloved ones, do you have the attack of this unclean spirit in your life? எது செய்தாலும் வாய்க்காமல் போனது. Whatever you are doing but it is not favoring. என்ன முயற்சி எடுத்தாலும் கிடைக்காமல் போனது. Whatever kinds of efforts you took but you didn't attain anything. நன்மை செய்தாலும் தீமையே வந்து கொண்டிருப்பது. Even if you are doing good you are getting evil against it. Misunderstanding உங்களுடைய குடும்பத்திலே பெருகி வருகிறதா? And is the misunderstanding increasing in your family? வியாதியின் தாக்குதல் இருக்கிறதா? Do you have the attack of the sickness in your family? ஏதோ ஒரு சக்தி உங்களை அழுத்துகிறது போல உணர்கிறீர்களா? And you are feeling that some of the power is suppressing you. பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒரு அந்நிய வல்லமையினுடைய போராட்டம். Beloved ones, these are all the strivings of a strange spirit. எந்த ஒரு தெய்வமும் தன்னை பின்பற்றுவர்களை சேதப்படுத்த வேண்டும் என்று விரும்பாது. No, the gods will ask the other one to be harmed by them. ஆண்டவர் உண்மையான மெய்யான தேவன். And Lord God is the true God. அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். He is the true God and the eternal life. அவராலே என்று ரட்சிப்பு இல்லை. Without him there is no salvation. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படும்படியாகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். For every man to be saved he came to this earth. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் முடங்க வேண்டும். People in heaven, people in earth and all the people in under the earth should have to bow their knees. இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும். All the tongues should confess that Lord Jesus is the Lord. அது மனிதனுடைய வாழ்வில் புகுந்தால் என்ன செய்கிறது? If it is entering into a man's life, what it is doing? ஒரு மனிதனை கல்லறையில் போய் உட்கார வைத்திருந்தது. It made a man to be found in the graveyard. ஒரு மனிதனுடைய வஸ்திரம் இல்லாமல் அவனை நிர்வாணமாய் அலைய விட்டிருந்தது. It made a man to go without any dresses. ஒரு மனிதனை காயப்படுத்த வைத்திருந்தது. It made another man to harm himself. ஒரு மனிதன் எப்பொழுதே கல்லறையிலே தூங்கி
தூங்கிக்கொண்டிருந்தான். A man was sleeping always in the tombs. சமீபத்திலே ஒரு வாலிப பெண் என்னை வந்து சந்தித்தாள். Recently, a young girl came and met me. இப்பொழுது அவள் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்து கொண்டிருக்கிறாள். Even now, she is coming to our church. இப்பொழுது அவளுடைய வாழ்க்கை என்பது தொடங்கி ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது். And her life might started only one year after. ஏதோ கல்லூரியில் படிக்கும்பொழுது ஒரு பையனுடைய பழக்கம். And she got some practice with another boy in the college. ரெண்டு வேறும் கல்யாணம் கட்டிவிட்டு சென்னைக்கு ஓடி போய்விட்டார்கள். They both got married and they went to Chennai. இப்பொழுது அவங்க பேரண்ட்ஸ்ல ஒருத்தர் ஏத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. And one side of the parents accepted it and the other side they did not accept. இப்போ அந்த பையனுடைய வீட்ல கொண்டு வந்து இந்த பெண்ணையும் பொண்ணையும் வைத்துவிட்டார்கள். And in that boy's house, this daughter was also brought. இப்போ அந்த பெண்ணை துரத்திவிட வேண்டும், இல்லாவிட்டால் பெண்ணிடத்திலிருந்து இவனை பிரிக்க வேண்டும். Now they should have to drive away this girl or otherwise they should have to separate this girl out of the boy. ஏதோ ஒரு சக்தியுடைய போராட்டம் எழும்பிவிட்டது. A striving of a strange spirit was risen in the midst of them. அந்த பெண் வந்து சொன்னாள், எங்க வீட்டுக்காரர் சாயங்காலம் ஆயிட்டா, அவன் 22 வயசு தான், சாயங்காலம் ஆயிருச்சுனா சுடுகாட்டுக்குள்ள போய் படுக்கணுங்கிறா. And that girl came and told me like this, that when the boy is saying like this, that they should, he want to sleep in the midst of the sepulchres as the evening came. இந்த வீடு எனக்கு பிடிக்கல. I don't want to live in this house. உன்னை பார்க்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. I don't want to see you. அவன் சாயங்காலம் ஆயிருச்சுனா நேர கல்ற தோட்டத்தை தேடுறான். When the evening is coming, he is going in search of sepulchres. யார் அவனுடைய வாழ்வை இப்படி நஷ்டப்படுத்தினது? Who spoiled his life? ஒரு வாலிபனுடைய வாழ்வை கல்லறையிலே கொண்டு போய் நிறுத்துகிறது இந்த அசுத்த ஆவி. This evil spirit is taking a man's life to be found in the midst of the graveyard. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட போராட்டங்களை நீ சந்திக்கிறாயா? Beloved friend, are you facing these kinds of powers in your life? நீ முயற்சி எடுத்து வாய்க்காவிட்டால் ஏதோ ஒரு வல்லமையுடைய போராட்டம். And even after your efforts, you are not getting any profit. That is the power of a spirit. நன்றாக இருந்த குடும்பம் சீரழிகிறது என்றால் அங்கே ஏதோ ஒரு தாக்குதல் இருக்கிறது. Your good family is being spoiled. You can understand there is an evil spirit there. உன்னுடைய மனதிலே இளம் முடியாத ஒரு கலவரம். And there is a confusion in your mind. உன்னையே உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. You are not able to control yourself. உன்னுடைய பேச்சை கட்டுப்படுத்த முடியவில்லை. You are not able to control your speech. உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. You are not able to control your anger. உன்னுடைய ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. You are not able to control your lust and desire. அப்படினால் ஏதோ ஒரு அந்நிய வல்லமையுடைய தாக்குதல் உனக்குள்ளே இருக்கிறது. Therefore you shall understand that there is a power of an unclean spirit in your life. இப்படிப்பட்ட வாழ்க்கை தொடருமானால் நீ நித்தியத்தை நீ எங்கே போய் கழிப்பாய்? If this life is continued, where you will spend your eternity? இப்படி உன்னுடைய வாழ்க்கை போய் கொண்டே இருந்தால், likewise if your life is being taken, உன்னுடைய வாழ்வின் முடிவு என்ன? What is the end of your life will be? என்றைக்காவது ஒரு உன்னுடைய வாழ்வை அது நஷ்டப்படுத்தி விடும். In one or the other day it will spoil your life. என்றைக்காவது உன்னுடைய வாழ்வு சூனியமாய் போய் விடும். In one or the other day your life will be completely destroyed. இப்படி இருள் சூழ்ந்த வாழ்விலே நீ போகிறதை கண்டுதான் அந்த வல்லமையிலிருந்து உன்னை விடுவிக்கும் முடியாக இந்த கூட்டங்கள் வாயிலாக தேவன் உன்னை சந்திக்க விரும்புகிறார். Seeing you going on that very great darkness, the Lord God through these meetings he wanted to meet you. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையினால் தாக்கப்பட்ட மனிதனை இயேசு பார்த்து, அந்த அசுத்தாவியை வெளியே போ என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் சொன்னார். Jesus, looking upon a man who was in the bondage of unclean spirit, rebuked against the spirit to go away from him. நீ இவனை விட்டு புறப்பட்டு போ என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். I command you to go out of him. அது அவனை அலக்கழிச்சு உருண்டு அவனை தள்ளி விட்டு போயிடுச்சு. It turned him and make him to cry with a loud voice and it left him. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இது என்ன ஒரு புதிய உபதேசம் என்று சொன்னார்கள். Everybody were amazed and they were saying like this, what kind of doctrine is this? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? What new doctrine is this? இவர் அதிகாரத்தோட இந்த அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறாரே. For with authority he is commanding unto the evil spirits. இன்னைக்கு இந்த மாலை வேளையிலே நீங்கள் கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Children of God and all the other people who have come to this meeting are found as blessed ones. இந்த கூட்டம் முடிவதற்குள்ளே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் உங்களுடைய குடும்பங்களில் போராடுகிற அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு நீங்க முடியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவார். Our Lord Jesus, my Lord Jesus will command unto you that all the evil, strange, unclean spirits which are working against your family will be driven away. இதே வாழ்க்கையிலே நீடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பாதீர்கள். Don't want, you should not want that you should be in that same state. இந்த வாழ்க்கையிலேயே போராடி கொண்டிருக்கலாம் என்று எண்ணிவிட வேண்டாம். Don't think that you will be in this continuous state. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், கீழ் படிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். If you understand the things that are out of peace, then it will be good for you today. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அகப்பட்ட மனிதனை இந்த தன்மையிலிருந்து அடுத்த பகுதிக்கு போகும்படியாக ஆண்டவர் கட்டளையிடுகிறார். Man who is found in this kind of situation, the Lord is asking him to go from one place to the other. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீங்கள் இந்த பகுதியான வாழ்க்கையிலேயே நீங்கள் உலர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். And you are in
inside these kinds of life. இதிலே நீங்கள் உலண்டு உலண்டு உங்களுடைய வாழ்க்கையில் விரக்தியிலே போய்க்கொண்டிருக்கிறீர்கள். And as you are rolling away in these kinds of life, you are being frustrated in your life. இதிலே பிறந்து விட்டோம். And we were born in this. இதிலே வளர்ந்து விட்டோம். And we have grown in this. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது. And few days are there. இப்படியே வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நீங்கள் என்ன கூடாது. You should not think that you can finish up your days in this way. உங்களுக்கு கிடைத்த இந்த நாளில் நீங்கள் சரியான விதத்திலே இந்த வாய்ப்பை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். In this day in which you have got this opportunity, you should have to catch hold of the opportunity. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு அடுத்து ஒரு அக்கறை வாழ்வு ஒன்று இருக்கிறது. After this life in this earth, you have another life to go to the shore. இக்கறை வாழ்வு உங்களுடைய வாழ்விலே அசுத்தாவிகளுடைய தாக்கமாய் போய்விட்டது. And the life of on this shore had been taken away in the midst of the evil spirit. அடுத்த வாழ்வுக்கு நீங்கள் வாருங்கள் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். Jesus calls you that you may come to the other shore. மத்தேயு எழுதின சுவிசேஷம் Gospel according to Saint Matthew 8 அதிகாரம் Chapter 8 18 வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். Read verse 18. Now when Jesus saw great multitudes about him, he gave commandment to depart unto the other side. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கரைக்கு போக கட்டளையிட்டார். அக்கரைக்கு போகும்படியாக அடுத்த கட்டளை வருகிறது. And the second commandment is coming that they may depart to the other side. ஆண்டவர் ஒரு கூட்டம் ஜனங்களை பார்த்து சொன்னார். And the Lord Jesus spoke unto the multitude. நீங்கள் இந்த கரையில் இருக்கும் பொழுது வியாதி, இந்த வியாதி, இந்த இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை வியாதி, பலவீனம், குழப்பம், சமாதான கேடு, நிம்மதியற்றது, நஷ்டங்கள், கண்ணீர், இதுதான் இந்த பகுதியினுடைய வாழ்க்கையாய் இருக்கிறது. When you are in this side, your life is filled with all kinds of infirmity, sickness, tears, sorrows and like all these things. ஆனபடினால் கர்த்தர் சொல்கிறார், அடுத்த ஒரு கரை இருக்கிறது, அதுதான் ஆண்டவருக்குள்ளான ஒரு வாழ்க்கை. Therefore the Lord says there is another side, that is a life which is inside Lord. இந்த குழப்பம், இந்த வேதனை இவைகளெல்லாம் நீங்கி நிம்மதி, இளைப்பாறுதல், அமைதி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறார். And he is calling you that you may be come out of the confusions in your life and you may get a peace and rest in your life. திரளான ஜனங்கள் தன்னை சூழ்ந்திருப்பதை அவர் கண்டு he saw great multitude surrounding him. அவர்களை அக்கரைக்கு போகும்படியாக அவர் கட்டளையிட்டார். He gave commandment to depart unto the other side. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்டளை, நீங்கள் இந்த வாழ்வினுடைய துக்கத்திலிருந்து சமாதானத்திற்கு நீங்கள் கடந்து வர வேண்டியது அவசியம். Beloved ones, the second commandment is coming in your life that you should have to start from the part of your sorrowful life into the life with peace. இத்தனை வருஷம் நீங்கள் இதிலேயே உலர்ந்தது போதும். For these much long years you are inside this life, it is enough. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. Another life is there. இந்த அக்கறை என்று சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கை முடிந்து அடுத்த பகுதியும் சொல்லலாம். இந்த உலகத்திலேயே இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசு உள்ள வாழ்க்கை. Life on the other side, you can compare the life on the heaven, but there is life, two lives in this earth itself, life with Jesus and life without Jesus. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக சரித்திரம் இரண்டாக பிரிகிறது. And the history of the world is being divided as before Christ and after Christ. அதுபோல இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின், அதுதான் அக்கறை வாழ்வு. Likewise, before accepting your Christ and after accepting your Christ. இது ஒரு கட்டளை. நீ அடுத்த வாழ்க்கைக்கு நீ வரும்படியாக தேவன் உனக்கு கட்டளையிடுகிறார். This is a commandment that the Lord Jesus is commanding unto you that you should have to come to the other side. அந்த வாழ்விலே உனக்கு நிம்மதி. In that life you will have peace. அந்த வாழ்க்கையிலே உனக்கு சுகம். In that life you will have healing. அந்த உலக அந்த வாழ்க்கையிலே உனக்கு ஆசீர்வாதம். In that life you will have blessing. அந்த வாழ்க்கையிலே உன்னை எவருமே எதிர்த்து நிற்க முடியாது. In that life no man can stand against you. ஒரு பெரிய இளைப்பாறுதலான வாழ்க்கையை உனக்கு அருளும்படியாக தான் அவர் உன்னை இந்த கூட்டங்களின் வாயிலாக அழைக்கிறார். A life with great rest for him to give that, he is calling you through these meetings. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கும் அதே சத்தத்தோடு இந்த மாலை வேளையில் உன்னையும் அழைக்கிறார். And the day he had told like this that on all those who are burdened and heavy laden come unto me, I shall give you the rest. Even today he is calling you like that. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவண்டை வந்தால் உன்னுடைய வாழ்வை ஒளிமயமாக அவருக்கு மாற்ற வல்லமை உண்டு. Not only that, even today if you are coming to the Lord Jesus Christ, he is having the power to change your life filled with the light. உன்னுடைய வாழ்விலே இளைப்பாறுதலை தர அவருக்கு சக்தி உண்டு. He is having the power to give rest in your life. உனக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக தான் அவர் அடிக்கப்பட்டார். He had been slain just to give you the healing. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். He had been slain and broken for our iniquities and he had bore all our sins. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். He took the peacemaking reason upon himself. அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. When we looked upon himself there was no beauty countenance upon him. ஒவ்வொரு மனிதனுக்காக சிலுவையை சுமந்து போனவர் இந்த மாலை வேளையிலே உன்னையும் அழைக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். He who bore
the cross for each and every man's sake. He had come down to call you even this evening. உன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த ஒரு கட்டளை, நீ அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீ வரும்படியாய் உன்னை அழைக்கிறோம். The next commandment in your life, we are calling you to come to the other side of the life. எத்தனையோ வாய்ப்புகள் நீ மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். You might have given many opportunities to the others. ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்து பாருங்கள். But just give a chance to Jesus tonight. இயேசு என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். Just call this word Jesus. இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி பாருங்கள். Just lift this name Jesus. அருமையானவே, உங்களுடைய வாழ்வில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்பொழுதல்ல எப்பொழுது அகப்பட்டாலும் இயேசு என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். எந்த இருளிலும் அவர் பிரகாசிப்பார். Beloved ones, not only now, in any part of your life, if you call upon this name Jesus, he will answer immediately. இந்த மனிதன் அசுத்தாவிலிருந்து விடுதலை பெற்றால் மட்டும் போதாது. This man not only being delivered out of the evil spirit. பிரியமானவே, அடுத்து அவனுக்கு ஒரு கட்டளையை அவர் கொடுக்கிறார். Beloved ones, secondly, he is giving a commandment unto him. ஒரு மனிதனை அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாக கட்டளையிட்ட அந்த இயேசு. The same Jesus who had commanded the evil spirits to go out of him. ஒரு தனி மனித வாழ்வில் போராடுகிற அசுத்த ஆவியை அவனை விட்டு விலகி போகும்படியாக கட்டளையிட்ட இயேசு. Jesus who commanded the unclean spirits to be started out of a man's life. மறுபடி அந்த வல்லமைக்கு சொல்லுகிறார், இனிமேல் இவனுடைய வாழ்வில் நீ வரவே கூடாது. And to the unclean spirit again he says that you should not enter into his man's life again. லூக்கா 8:29ல் அவர் வரும்பொழுது ஒரு அசுத்தாவி பிடித்தவன் வந்தான். அவன் உடனே அவரை பார்த்து, நான் போய் விடுகிறேன் என்று அந்த ஆவி பேச ஆரம்பித்தது. In Luke chapter 8 verse 29 a man who was possessed with the devil came there and that unclean spirit started to speak like this that I will go away from him immediately. வேதம் Not only he is commanding the spirit to be removed of him, he had been given a commandment unto all the evil spirits that it will not work again in your life. அப்படி ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து விடுதலை பெற்றால் மட்டும் போதாது. Likewise, a man not only getting deliverance from the Lord. உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதுபோல ஆன்மீகத்திலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. As there is a worldly life, there is a life in the divinity. உலகத்தில் எப்படி ஒரு வளர்ச்சி இருக்கிறதோ அதுபோல ஆன்மீகத்திலும் ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சி, நிறைவு இருக்கிறது. As there is a growth in the world, we can find the growth in the divinity and we can find a perfection in it. சரீரத்தில் எப்படி ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சி, நிறைவு இருக்கோ அதுபோல ஆன்மீக வாழ்வில், உள்ளான மனுஷனில், ஆத்மாவில் ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு நிறைவு இருக்கிறது. As we have growth and the perfection in our physical body, that we have the same thing in the spiritual nature. அப்படி ஆனால் அதற்கு முதல் பகுதி, அவனோடு அவன் வாழ்வில் போராடுகிற இன்னொரு சக்தி, அது வெளியே போக வேண்டும். If it be so, the first part of that is an unclean spirit which is working in that man should have to be taken away from him. மனித சமுதாயத்தோடு போராடுகிற ஒரு இனம் புரியாத ஒரு சக்தி என்று சொன்னேனே, அந்த வல்லமை அவனை விட்டு போன பின்புதான் ஆன்மீகம் தொடங்குகிறது. The power which is working with the man, if it is being taken away from him, then only his spiritual life is starting. அது வரைக்கும் அவனுடைய வாழ்வே அந்த வல்லமை நசுக்கி விட்டது. Until that, this power was destroying that kind of spirit in him. அது வரைக்கும் அவனுடைய வாழ்வை நாசப்படுத்தி விட்டது. Till that, it spoiled his life. விமோசனமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவனை தள்ளி விட்டது. And it put him inside a state in which he cannot live. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு, but after accepting the Lord Jesus, இப்பொழுதுதான் ஒளிமயமான வாழ்வு தொடங்குகிறது. Now only he is starting his life to be enlightened. அவன் அக்கரைக்கு வருகிறான். And he is coming to the other side. இதற்கு பின்புதான் ஆன்மீகம் தொடங்குகிறது. After this only the divine life is starting. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதல். About this word of God says is repentance. இதுதான் அசுத்தாவிகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார். அதே நேரத்தில் அசுத்தாவிலிருந்து நீ விடுதலை பெற்ற பின்பு உனக்கு ஒரு கட்டளையிடுகிறார். This he commanded unto the unclean spirit. After this unclean spirits are driven away, he is commanding unto you. தேவனுடைய செயலை கவனித்து பாருங்கள். See the work of God. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், குடும்பத்தில், தொழிலில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், உங்களுடைய பிள்ளைகளுக்குள், இப்படி பல விதங்களிலே அலக்கழித்துக் கொண்டிருந்த வல்லமையை உங்களை விட்டு அது துரத்துகிறது மாத்திரமல்ல, not only driving away the spirits which are working in your life, in your family, in your business, in your children,
andha vallamigalai kattalai koduthu thurathi vidugiradhu maatramalla. Not only commanding against these powers and not only driving away them. Onakku oru kattalai kodukkar. He is giving a commandment unto you also. Nee indha vallamigalindhu vidalayana pinbu oru paadukaappana oru aanmeega vaalkai vendumanaal unnudiya vaalvu ilaipaarulai thodara vendumanaal onakku oru kattalai. If you want to attain a safe spiritual life, you also are getting a commandment now. Apostolude nadabadigal 17 madhigaram 30 vasanam vasipom. Read Acts of the Apostles chapter 17 verse 30. And the times of his ignorance God winked at, but now commanded all men everywhere to repent. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ மனந்திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷன் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். And the times of the ignorance God winked at. ஆனால் இப்பொழுது தேவனுடைய கட்டளை என்ன? But what is the commandment of the Lord now? எங்கும் உள்ள மனிதரும் மனந்திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். And all men everywhere they should be repented that he is giving commandment. உன்னுடைய வாழ்விலே போராடின வல்லமையை அகற்றும்படியாக கட்டளையிட்ட அதே இயேசு உன்னுடைய வாழ்வில் நீ கீழ்ப்படியும் முடியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். The same Jesus who rebuked against the unclean spirit which was working in your life, he is commanding unto you to obey himself. அவருடைய கட்டளை என்ன? What is his commandment? ஒருவேளை நீ அறியாமை உள்ள காலங்களெல்லாம் அவர் மன்னித்து விடுகிறார். Perhaps at the time of your ignorance he is forgiving you. ஆண்டவர் அறியாத வாழ்க்கை. And the ignorant life above the Lord. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை. Life in which you did not accept the Lord. ஒளியை குறித்து தெரியாத ஒரு வாழ்க்கை. Life in which you don't have the understanding about the light. ஏதோ தோல்வியான வாழ்க்கை. Life of failure. இதெல்லாம் விட்டுவிடு. And leave all these things. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? But what the Lord says unto you today. இன்றைக்கு எங்கும் உள்ள மனிதரும் மனந்திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். He is commanding today that every man everywhere should be repented. மதம் மாற முடியாக கட்டளையிடவில்லை மனம் மாற வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். He is not commanding to change your religion, but he is commanding that your mind. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. Repent for the kingdom of God is nigh at hand. அருமையான நண்பனே. Beloved friend. உன்னுடைய வாழ்வில் தேவனுடைய கட்டளை என்ன? What is the commandment of Lord in your life? முதலாவது கட்டளையாக உன்னோடு போராடின வல்லமையை அவர் கடிந்து கொள்கிறார். As the first commandment he is rebuking the spirits which are working in you. அடுத்த கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். And to the second commandment you and I should obey. எல்லா மனுஷரும் மனம் திரும்பும்படியாக அவர் கட்டளையிடுகிறார். He is commanding that every man be repented. மனம் திரும்புதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனை ஆன்மீகத்தில் திருப்பி விடுகிறது. Repentance in a man's life, it is changing a man towards the spiritual nature. ஆன்மீக வாழ்வின் அஸ்திபாரமே மனம் திரும்புதல். Foundation of the spiritual life is repentance. எபிரேயர்களின் நிருபம் 6 அதிகாரம் முதலாம் வசனத்தில் அந்த வேத பகுதியிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 6 verse 1 it has been mentioned about that. மனம் திரும்பினால் அவனுடைய பார்வை பரலோக ராஜ்யத்தை குறித்து போகிறது. If you are repented, his sight will be towards the kingdom of heaven. வெற்றி வாழ்வின் துவக்கம் மனம் திரும்புதல். And the beginning of the victorious life is the repentance. ஒளிமயமான வாழ்வின் துவக்கம் மனம் திரும்புதல். The beginning of the shining life is the repentance. பிரியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். Beloved ones, each and every man should be repented. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய் விட்டோம். Because everybody did sin and lost the glory of God. மனம் திரும்பும் பொழுதுதான் when we are repenting உன்னுடைய வாழ்வில் பரலோகம் சமீபமாய் மாறுகிறது. In your life the kingdom of heaven is coming near to you. ஆன்மீகத்திலே நீ அப்பொழுதுதான் ஒரு குழந்தையாக அடியெடுத்து வைக்கிறாய். And then only you are starting yourself as a children in the spiritual nature. மனம் திரும்பதில் தான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறாய். Only in this repentance you are looking upon Jesus Christ. இதை தான் புத்தி தெளிந்து அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான் என்று நான் உனக்கு சொன்னேன். About this I told you that this younger son got his mind back and came back to his father. சரியான ஒரு மனம் திரும்புதல் ஆன்மீக வாழ்வை துவக்கி வைக்கிறது. The correct repentance is beginning the Christian life. தன்னுடைய தோல்வியின் வாழ்விலிருந்து மனம் திரும்புதல். And man is coming out of the life of failure. பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்புதல். Turning away from the life of sin. வேதம் சொல்லுகிறது நீங்களே தேவனுடைய ஆலயம். Word of God says ye are the temple of God. வேறு எங்கும் கோவில் கிடையாது. And there is no other temples away. நீதான் கோவில். You are the temple. தேவன் குடியிருக்கும் கோவில் நீதான். And it is you who are founder's temple in which the Lord dwelleth. ஒருவன் தேவனுடைய கோவிலை ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If a man defile the temple of God then the Lord will defile him. இந்த சரீரம் தான் மனுஷன் தேவன் குடியிருக்கும் கோவில். And this body is the place in which the Lord dwelleth. இந்த கோவிலை நீ கெடுக்க கூடாது. You should not spoil this temple. நீ இதுவரை எப்படியோ நீங்கள் இருந்தீர்கள். Until now you are leading your life according to your mind. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கட்டளை உன்னை நோக்கி வருகிறது. But today the commandment of the Lord is coming unto you. உன்னுடைய பாவ வாழ்விலிருந்து நீ மனதை திருப்புவாயாக. Out of the life of sin you should turn your mind. உன்னுடைய தோல்வியிலிருந்து நீ மனதை
திருப்புவாயாக. Out of your failures, turn your mind. எந்த மனுஷனும் தோல்விகரமான வாழ்க்கையை மறுபடி நாடமாட்டான். And no other man will be desiring the life of defeats. அது ஒரு அசுத்தாவினுடைய தாக்குதல்தான். And that is an attack of an unclean spirit. அந்த ஆவியே ஏசு இன்றைக்கு கடிந்து கொண்டிருக்கிறார். Lord Jesus has rebuked that unclean spirit. அதனால் நீ மனந்திரும்புதற்கு எந்த தடையும் கிடையாது. That is why there is no other obstacle that you may be repented. உன்னுடைய மனதை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பு. Turn your mind towards Christ. உன்னுடைய மனதை சிலுவையை நோக்கி நீ திருப்பு. Turn your mind towards cross. நீ உன்னுடைய மனதை சிலுவையிலே தொங்குகிற அவரை நோக்கி நீ திருப்பிப்பார். To turn your mind and look upon the one who is hanging upon the cross. உன்னுடைய மனம் திரும்புதல் உள்ள வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. Your life with repentance is bringing a blessing unto you. உன்னுடைய வாழ்வில் உள்ள தோல்விகளுக்காக நீ மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்திலே உன்னுடைய வாழ்வை நீ சமர்ப்பிப்பாயாக. And you should have a confession about all the failures in your life and you should have to submit your life unto the Lord. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் இருக்கிறது. Because for the blood of Jesus Christ there is authority and power to forgive sins. உன்னுடைய பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. He is having the power and authority to forgive your sins. ஏனென்றால் அவர் உன்னுடைய வல்லமைகளிலிருந்து உன்னை விடுவிக்க அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். Because he is having the authority to deliver you out of all the powers. அவருடைய இரத்தம் அதற்கு போதுமானது. His blood is enough for that. அவருடைய பலி அதற்கு போதுமானது. His sacrifice is enough for that. அவருடைய மரணம் ஒரு மனிதனை மனம் திரும்ப அவனை மீட்க அவனுக்கு அது போதுமானது. His death is able to redeem a man. ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இன்றைக்கும் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். And even today he is waiting that man should be repented. எப்படி அந்த இளைய தகப்பன் அந்த இளைய குமாரனுடைய தகப்பன் காத்திருந்தானோ. As the father of the younger son was waiting. அதுபோல நீ திரும்பி வருவாய் என்று உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் வெளிச்சமாய் மாற்ற அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். Likewise he is waiting that you may come back again to him that he may enlighten your life. அந்த இளைய குமாரன் வந்தபொழுது. When that younger son came. அந்த தகப்பன் அவனை அணைத்துக் கொண்டான். The father embraced him. அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தான். He gave all the things which he needed. அதுபோல Likewise இன்றைக்கு நீ இயேசுவண்டை வந்தால் உன்னுடைய வாழ்விலே தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். If you come today unto Jesus he is able to fulfill and meet all your needs. உன்னுடைய தோல்விகளுக்காக come. And for your failure you are having your sorrow. உன்னுடைய வேதனைகளுக்காக ஒரு மனஸ்தாபம். About your pain you are having a repentance. உன்னுடைய வாழ்வில் நீ செய்த தவறுகளுக்கு ஆண்டவரை நோக்கி ஒரு மன்னிப்பு. And you should ask a pardon unto the Lord for all the sins which you did in your life. அவரை தேவ குமாரன் என்று நீ விசுவாசித்தால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். If you believe that he is a son of God then today he will change your life as a life of blessing. ஒரு இடத்துல ஒரு மனிதன் வந்து கேட்டான் என்னைய மன்னிப்பாருங்கறீங்களே எப்படி மன்னிக்க எவ்வளவு காரியத்தை மன்னிச்சிடுவார்னு கேட்டான். In one place one man came and asked like this said for how many long times he will be forgiving. அந்த போதகர் ரோட்ல நின்னு ஒரு 10 பேரோட பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார். That preacher was preaching unto about 10 persons. அவர் எப்படி மன்னிப்பாரு? How he will forgive? ஒரு கொலைகாரன் இன்னொருத்தனை கொன்னுட்டானே அவனை எப்படி மன்னிப்பாருன்னு. A murderer killed another man how he will forgive him. இப்படியே கேட்டுக்கொண்டே வந்தான். Likewise he was asking. சரி ஒரு கொலை தெரியாம செஞ்சுட்டான். And he did the murder. அவனை இயேசு மன்னிப்பாரா? அந்த இரத்தத்துக்கு அதுல அவ்வளவு சக்தி இருக்கா? And will Jesus forgive him? His blood is having the power. ஐயோ கொன்னுட்டேன் துக்கப்படுறானே அவனுக்கு எப்படி ஒரு மன நிம்மதி கிடைக்கும்? And he is having the grief in his heart that he had did that murder how he can get the rest? இல்ல இயேசு மன்னிப்பாருன்னு இவர் சொன்னார். And he told no Jesus will forgive him. அவனுக்கு இயேசுவண்டை வந்தால் அவனுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னார். If he come unto Jesus he will get the deliverance he told. மனதில இளைப்பாறுதலை தரக்கூடிய சக்தி இயேசுவுக்கு இருக்குன்னு சொன்னார். And Jesus is having the power to command rest in his mind. அவன் சொன்னா அப்ப ரெண்டு கொலை செஞ்சா என்ன செய்வாரு? And he asked like this if he had done two murders what he will do? மூணு கொலை செஞ்சா என்ன செய்வாரு? If he had done three murders what he will do? வேணுனே செஞ்சானே என்ன செய்வாரு? If he had done it for sake here what he will do? அஞ்சு கொலை செஞ்சிட்டா மன்னிச்சுடுவாரா? If he did five murders he will he forgive? இப்படி கிண்டலாகவே ஒரு 12 கேள்ஸ் கேட்டு கேட்டிட்டே வந்தான். Likewise about 12 questions he was asking. 12 கொலை செஞ்சாலும் மன்னிச்சுடுவாரா? Even about 12 murders he will he forgive? அந்த போதகர் சொன்னார் இவன்ட மாட்டிக்கிட்டார் அவரே. And that preacher got of him. அவர் சொன்னாரு என் 12 இல்ல எத்தனை கொலை செஞ்சாலும் இயேசு மன்னிக்கிறார் ஆனா நீ மனம் திரும்பணும். But he told unto him that even after 12 or many kinds of murders the Lord will forgive him but you should repent. நான் செஞ்சது தவறு என்று நீ ஒத்துக்கொண்டால் இயேசுதான் தெய்வம்னு நீ அக்செப்ட் பண்ணினா அவர் மன்னிச்சிடுறாருன்னு சொன்னார். If you accept yourself as a sinner and accept that the Lord Jesus is the Lord then he will forgive he told. அப்படியே அந்த போதகர் காலில் விழுந்து நான் தான் அந்த 12 கொலையை செஞ்சாலனு அவன் விழுந்து அழ ஆரம்பிச்சான். Likewise he started to fall upon the feet of the preacher and he was crying like this it is I who did that murder. அவன் மனதை உறுதி கொண்டிருந்த ஒரு பெரிய வேதனையின் சக்தி அவனை விட்டு வெளியே போனது. The power which was giving such kind of pain unto him started to leave him. அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். He accepted Jesus Christ. அருமையானவர்களே எந்த பாவமாக இருந்தாலும் உன்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீ அறிக்கையிட்டால் அவருடைய ரத்தம் உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னை அங்கீகரிக்க உன்னை சுத்திகரிக்க அது போதுமானதாக இருக்கிறது. Beloved ones whatever may be the sin but if you accept Jesus if you confess Jesus then the blood of Jesus is able to sanctify you out of all your sins. உன்னுடைய வாழ்வில் நீ மனம் திரும்பும்படியாக உனக்கு ஒரு கட்டளை. In your life
For you to be repented, there is a commandment. Yesu ande varumudiyaga unakku oru kattalai. There is a commandment unto you that you may come unto Jesus. Indha timeyum ninga thalliuvittu poyidadinga. You should not despise even this time also. Nee manandhiruminal unakku nanmai. If you repent, you will get goodness. Nee neethimana irundhal unakku laabam. If you are a righteous, you will be profited. Nee paaviya irundhal unakku nastam. If you are a sinner, you will lose. Adhi ulagathil nam ellarume naa parkara oru nadaimurai vaalkai. And that is a practice that which we are looking upon this world today. Oruvan thavaru seidhal thandanai anubikkiran, nanmai seidhal unakku reward kadaikirathu. If a man is doing a wrong thing, he is getting the punishment. If a man is doing a goodness, he is getting the reward. Matthew 11:20 சொல்லுகிறது, நீ மனந்திரும்பாமல் போனால் உனக்குத்தான் ஐயோ. In Matthew 11:20, we read like this, that if you are not repented, then it is found for you. Luke 13:3 சொல்லுகிறது, நீ மனந்திரும்பாமல் போனால் நீதான் கெட்டுபோவாய். In Luke 13:3, we read like this, that if you are not repented, you will be spoiled. வெளிப்படுத்தல் 2:22 சொல்லுகிறது, நீ மனந்திரும்பாமல் போனால் உன்னுடைய வியாதிலே நீ இருந்துகொண்டே இருக்கப்போகிறாய். In Revelation 2:22, it says like this, that if you are not repented, you will be in your sickness itself. உன்னுடைய பிராப்ளம் அப்படி நீடிச்சுகிட்டே இருக்கும். Your problems will be continuing. நிம்மதியில்லாமல் நீ போய்க்கொண்டே இருப்பாய். You will be continuously without rest. அருமையான நண்பனே, எத்தனையோ விசை இப்படிப்பட்ட ஏசுவை குறித்த உனக்கு கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, நீ கேட்டாய், ஆனால் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை மறுபடியும் உன்னோடு போராடுகிறது. Beloved friend, many times you are hearing about this Jesus, but you did not accept him. Even today, this word Jesus is striving with you. அது என்ன ஏசு கட்டளையிடுகிறார், ஒரு கமாண்ட் என்று நீ கேள்வி கேட்கலாம். You are asking like this, that how and why Jesus is commanding. உன்னுடைய தகப்பன் உன்னை உரிமையோடு நீ வா என்று உன்னை அழைக்கிறார். Your father, with all his rights, he is asking you to come unto him. நீ உலாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். And we all are his children. அறியாமையில் நாம் எல்லாரும் செதறிப்போய்விட்டோம். And indeed, with our ignorance, we have been scattered away. மறுபடியும் தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்கும்படியாகத்தான் இந்த கூட்டங்கள் வாயிலாக அவர் போராடுகிறார். To gather his children once again through these meetings, he is striving. நான் மனந்திரும்பினால் எனக்கு என்ன கிடைக்கும்? If I am repented, then what will I get? உலக பிரகாரமா உனக்கு எதும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில நீங்க வந்துராதீங்க. முதலாவது உனக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய நிம்மதி. Do not come with the desire that you will get anything in this world, but first of all, you will feel a rest in your life. உன்னோடு போராடின அசுத்தாவி உன்னை விட்டு வெளியிப்போகிறது. The unclean spirit which was striving with you will be driven out of you. உன்னுடைய மனதில் இருந்த அந்த உளைச்சல், அந்த பொல்லாத அவனை அழுத்தின ஆவி உன்னை விட்டு வெளியிப்போகிறது. In your mind, the suppression of the unclean spirit will be taken away from you. நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு எவ்வளவோ நன்மைகள். After I accepted Jesus Christ, I faced many benefits in my life. வாரம் வாரம் கேசுக்கு போவாங்க. And week after week, they will be going to case. ரெண்டு பேரும் அவங்களுடைய வாகனத்தில் ஒரு ஆயுதத்தை தொங்க விட்டுருப்பாங்க. And two people, they too will be having a weapon in their vehicle. ஏனென்றால் ரோட்லயே ஏதாவது பண்ணிருவான் சொல்லி. Because on the road itself, they will be doing against them. கோர்ட்டுக்கு போகும்போது மட்டும்தான் வெளியே எங்கேயாவது வச்சிட்டு உள்ள போவாங்க. Only when they are going to court, they will be keeping the weapon in their houses. ஆனா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு. But after accepting Jesus. இந்த கேஸ் அப்படியே முடிவுக்கு வந்தது. This case came to an end. இந்த வெட்டு, குத்து, கொலை, இந்த கேஸ் எல்லாம் முடிவுக்கு வந்தது. All the cases of the murders had come to an end. ரெண்டு பார்ட்டி இப்ப காம்ப்ரமைஸ் ஆகுது. And these two parties are compromising. கடைசியா அந்த ஜட்ஜ் விடுதலை கொடுக்கிறார். Finally, the judge is delivering. இந்த கேஸ் தள்ளு சமாதானப்படினால இது ஒரு முடிவுக்கு வருது, தள்ளுபடி செய்யப்படுகிறது, விடுதலை கிடைக்கிறதுன்னு சொல்றார். And he says that as they have come to peace, this case had been put away. எங்க அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து, "தேங்க்ஸ், நாங்க போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. And two brothers joined together and told like this, that, "Thank you very much, we are going." ஜட்ஜ் சொன்னாரு, "நீ போ, ஆனா திரும்பி வராத, போறேன்னு சொல்லிட்டு போன்னு சொன்னாரு. And judge that told unto my brother like this, that you should tell like this, go, I am going, you should not come back again. இனிமே இந்த கோர்ட் பக்கம் நீ வரக்கூடாது, போயிரு, போறேன்னு சொல்லிட்டு போ, கோர்ட்டுக்கு மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லாதன்னு சொன்னாங்க. And he told unto him that you should not tell that I will go back and come in court. இது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நடந்த ஒரு சம்பவம். This is an incident which happened after he accepted Jesus. அதற்கு பின்பு எங்களுடைய வாழ்க்கையிலே இறங்கு முகம் கிடையாது, ஏறு முகம் தான். After that, we had not going down in our life, we were going up in our life. பிரியமானவர்களே, இது எதுக்கு சொல்லுகிறோம்? நாங்கள் அனுபவித்தோம், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறோம். Beloved ones, why we are saying all these things? We have experienced all these things in our life and we are giving a chance in your life also. உபாகமம் 30:8-9 வசனங்களை பார்க்கும்பொழுது, நீ மனம் திரும்பினால் ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்து தங்குகிறது. When you are looking upon Deuteronomy 30:8-9, when you are repented, the blessings are coming and dwelling upon you. மனித வாழ்வில் ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் மனம் திரும்புதல் அவசியம். In a man's life, if he wants blessing, he should have to be repented. உன்னுடைய வாழ்வில் மனம் திரும்புதல் மிகவும் முக்கியம். In your life, repentance is very essential. சென்னையில் ஒரு சகோதரன் மதுரையில் வந்து, சென்னையில் இருந்து வந்து சாட்சி சொன்னார். A brother came from Chennai and gave a testimony. அவனுடைய சரீரத்தில் போதை ஏறி ஏறி
அடுத்த போதை ஏத்தனா போதை ஏறமாட்டேன்னுச்சா. After getting all kinds of drugs in his body, even though he is taking another drug, it will not work in his body. என்னென்ன போதை இருந்தா அடிச்சு பாத்தோம், ஒரு லிமிட்டுக்கு பிறகு அந்த போதை ஏறறதில்ல. எவ்வளவு குடிச்சாலும் அப்படிதான் தெளிவா இருப்பா. After taking all kinds of drugs, he will not get any kinds of effect because of this drug. கடைசில நாகப்பாம்புடைய விஷத்தை ஏத்தி போதை ஏத்துனானா. At last he was taking the poison out of the cobra and he was doing it. ஆனால் அந்த மனிதனை இயேசு கிறிஸ்து சந்தித்தார். But the Lord God met that same man. இன்றைக்கு அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறான். Even today he was living as a child of Jesus Christ. இன்னொரு சகோதரன் பெரிய கொலைகாரனாக இருந்தார். Another brother who was a very great murderer. ஆட்சி மாறினது. And the party had been changed. என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு ஓடியே போயிட்டான். And he ran away because he will be encountered. போன இடத்துல நம்ம சர்ச்சில் ஒரு இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு மெம்பரா மாறிட்டான். The place in which he went to run and he had been changed as a believer of our church. ஆனால் இவனால கொல்லப்பட்ட ஒருவனுடைய தம்பி இவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். But one of the brothers which he murdered was trying to kill him. எங்கயாவது இவன் சிக்குவானா பார்த்தா இவன் இந்த ஊரை விட்டு போய் அவன் விசுவாசியா மாறிட்டான். And he was trying to kill him but he had been changed as a believer in some other place. ஆனாலும் அவனுங்க தேடி 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 ஒரு சண்டே சர்வீஸ் முடிஞ்சு இவன் போகும்போது அவனை கண்டுபிடிச்சிட்டான். But he was searching him a lot and finally when he was returning back after a Sunday service he came in search of him. இவன் கையில ஆயுதமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவன் எல்லாத்தையும் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு இயேசுவின் பிள்ளையா மாறிட்டான். He is not having any weapon with himself. He had accepted Jesus Christ and he had been changed as a holy man. சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது after the service is over he is going towards his home. அந்த பழைய குரூப் வந்து இவனை சுத்திட்டாங்க. And the old group came and surrounded him. இவனுக்கு ஒண்ணுமே ஓடல. He was not able to do anything. கையில ஆயுதம் கிடையாது. He is not having weapons in his hands. இப்ப நிரபராதியா நிக்கிறான். And he is standing there as a man. நிராயுதபாணியாக நிக்கிறான். And he is standing there as a man who did sin. கையில ஒண்ணுமே ஒரே ஒரு பைபிள் மட்டும் தான் கையில இருக்கு. He was just having a bible with himself. ஓட முடியாது. He cannot run. எழுத்து தாக்க முடியாது. He cannot oppose them. தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது. He cannot preserve him. என்ன இரண்டாவது இயேசு ஏத்துக்கிட்டாச்சு. And secondly he had accepted Jesus also. என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. He is not able to do anything in the place. சென்னையில அனகாபுத்தூர்ல அப்படியே அந்த பைபிளை இருக்க பிடிச்சிட்டு இயேசு நான் சாகிறதுக்கு ஒத்துக்கலாம் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னான். In Chennai in Anagapothur he told unto Jesus like this that Jesus I am surrendering myself to die now. அந்த ரோடே பரபரப்பா இருக்கும்போது அவங்க வைஃப் வீட்ல இருந்து வந்து பார்க்கறா தன்னுடைய புருஷனை சுத்தி நின்னு வெட்டறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. And when that road was with multitude his wife came to the place and looked upon the situation. அவ அழுதுட்டே ஓடிய போயிட்டா வீட்டுக்கு. இத பார்க்க முடியாது இந்த கோரமான காட்சி, புருஷனை கொல்ல போறாங்க. His wife started running to her house itself because she was not able to look upon the situation. இவன் ஒரு நிமிஷம் சொன்னான், கர்த்தாவே நான் மனம் திரும்பிட்டேனே கர்த்தாவே உம்மை ஏற்றுக்கொண்டேனே எனக்கு இப்படி தான் கடைசில முடிவா அப்படினு கேட்டான். In one minute he was thinking like this, Lord I had been repented, I had accepted you, will this be my end? Do you believe this? ஆறு பேரும் ஓடியே போயிட்டான். The six persons left the place. இவன் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு வீடு போய் சேர்ந்தான். And wiping away the blood he went to his house. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. He was not able to understand anything. Why they ran? என்ன நடந்துச்சு? What happened there? அவங்க வைஃப் கேட்டா, எப்படியா உயிரோட உயிரோட நீ வந்துட்டேன்? His wife asked how you came. அதான் எனக்கு புரியாம நான் வந்திருக்கேன். And I was not able to understand that. இவன் போய் வீட்ல பல்லுகள் எல்லாம் சரிபடுத்துனான். And he went back to his house and made all his teeth correct. ஒரு மாசம் கழிச்சு after one month இவனுக்கு இவன் அந்த பல்ல அடிச்சு உடைச்சானே அவன் கையை வெட்டிட்டாங்கன்னு இவன் கேள்விப்பட்டான். And he heard about this incident that man who bit his teeth, his hands had been cut off. துண்ட துண்ட வெட்டிட்டாங்க, ஒட்ட வைக்க முடியலன்னு சொல்லி. His hands had been cut off and it had not been connected again. அவனை தேடி போய் இயேசுவை பத்தி சொல்லலன்னு ரகசியமா இவன் போனான். நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்ட்டு அவன் போய் சொல்ல போனான். Secretly he was trying to proclaim Jesus unto himself. அப்போ அவன் அவன் போய் இவன் கேட்டான். And he asked him, அந்த அடி அடிச்சீங்களே எப்படி என்னை விட்டுட்டு போனீங்கன்னு கேட்டான். And why you have beaten me like that, how you left me? அது உனக்கு தெரியாதா? Do you know, don't you know that? சந்துக்குள்ள போன உடனே ஒரு பெரிய வெளிச்சம் உன்னை சுத்திருச்சு, ஏதோ ஒன்னு நடக்க போதுன்னு அவ்வளவு பேரும் விட்டுட்டு ஓடிட்டோம், அவ்வளவுதான் உண்மை நடந்ததுன்னு சொன்னான். As we took you inside the street, a great light surrounded yourself and seeing that நீ மனம் திரும்பினால் உன் வாழ்க்கையவே கர்த்தர் பாதுகாப்பார். If you repent, the Lord will preserve your life itself. 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 47 வசனத்திலே நீ மனம் திரும்பினால் உன் சிறையிருப்பு நீங்கும். In 1 Kings chapter 8 verse 47, if you repent, you will be captivation of your life will be taken away. யோபு 22 அதிகாரம் 23 வசனத்தை நீ பார்த்தால்
நீ மனம் திரும்பினால் உன் குடும்ப வாழ்வு திரும்ப கட்டி எழுப்பப்படும். In Job chapter 22 verse 23 when you look upon when you are repented your family life will be rebuilt again. ஏசாயா 19 அதிகாரம் 22 வசனத்திலே மனம் திரும்பினால் உன் வியாதி நீங்கி நீ சுகமாவாய். In Isaiah chapter 19 verse 22 if you are repenting yourself then you will be delivered out of your sickness and you will be healed. மனம் திரும்புகிற வாழ்க்கையிலே உன் குடும்பம் சிதைந்து போன குடும்பம் கட்டி எழுப்பப்படும். உன்னுடைய சிறையிருப்பு நீங்கும். உன்னுடைய சாபம் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகும். உன்னுடைய பலவீனம் வியாதி நீங்கி நீ சுகமாவாய். In the life of your repentance all the your family life will be rebuilt and you will be getting a very great blessing in your life. All your curses will be put away. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவை பிரியமானவர்களே? Beloved ones, how many of you need these kind of blessings? எங்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் வேண்டும். நாங்கள் இந்த தேவனுடைய வல்லமைக்கு வார்த்தைக்கு நாங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you accept that we want all these kinds of blessings in our life? We want to be subjected to the commandment of the Lord. ஆண்டவருடைய நன்மை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே முழங்கால் படியுங்கள். People who say like this that we want the blessings of the Lord, be bow your knees and close your eyes in the presence of God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித சமுதாயத்தை தேடி பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்த இயேசு அதே வல்லமையோடு இந்த மாலை வேளையிலே திருச்செந்தூர் Jesus who visited many cities and villages before 2000 years he had came as the same man to this Tiruchendu city also இந்த கூட்டத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்வில் இருக்கிற அசுத்த ஆவிகளுடைய தன்மைகளை வெளியே போகும்படியாக ஒரு அதிகாரமுள்ள கட்டளையோடு வல்லமையோடு அவர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார் with a great commandment with an authority and power he had come down in our midst that all the evil and unclean spirits may be driven away from your life எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியுவோம் close your eyes and bow your knees. ஒரு 10 நிமிடத்துல இந்த கூட்டம் நிறைவுக்கு வரும். Within 10 minutes this meeting will be closed. அதற்கு முன்பாக 2-3 காரியங்கள் இந்த கூட்டத்துல வந்திருக்கிற இல்லாவிட்டால் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருடைய வாழ்விலும் நடைபெற வேண்டும். Before that 2 or 3 things should have to happen in the people who have come here or the people who are hearkening to this voice. இது எல்லாருக்கும் உள்ள கூட்டம். And this is a meeting for all. இது ஒரு குறிக்கப்பட்ட சமூகாயம் இல்லாவிட்டால் குறிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள வார்த்தை என்று அல்ல. இது சர்வ வல்லவருடைய கட்டளை. This is not just for a particular religion or for particular people. This is a commandment of the Almighty God. நீ இன்றைக்கு எங்க இருந்தாலும் கண்களை மூடி wherever you may be but close your eyes ஆண்டவரே lord என் வாழ்வில் போராடுகிற இந்த இனம்புரியாத சக்தியை அது அகன்று போகும்படியாக ஒரு வார்த்தை ஒரு கட்டளை கொடும் ஆண்டவரே lord just give a commandment proclaim a word that all the unclean spirits of my life will be taken away என்னோடு with myself என் மனதோடு with my mind என் சரீரத்தோடு with my body என் குடும்பத்தோடு against my family என் பிள்ளைகளோடு against my children என் வீட்டாரோடு against my family members என் தொழில் கூடத்திலே in my work station என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே in the place where I work என்னுடைய businessலே in my business even என்னுடைய ஊழியத்திலே even in my ministry என்னுடைய சபையிலே even in my church என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திலே in the improvement of the personal life ஒரு வல்லமை போராடுகிறேன் நான் காண்கிறேன் உணர்கிறேன் I see and feel a power is working a lord அப்படி உணர்றவங்க யாரா இருந்தா கைகளை வைத்துங்கள் if you are feeling such powers lift up your hands ஏதோ ஒரு வல்லமை எனக்கு விரோதமாக இருக்கிறது அது எது என்று என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் நான் நஷ்டமடைகிறேன் துக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் சஞ்சலப்படுகிறேன் தவித்து போய்விடுகிறேன் some other power is working against me but I am not able to understand that power but I am getting sorrows griefs losses in my life அன்றைக்கு சிலுவை சுமந்து நடந்து போன தெய்வம் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார் Lord who was boring and walking the cross upon himself he came in search of you today நான் எல்லாவற்றையும் உனக்காக சுமந்து கொண்டேன் நீ சுமக்க வேண்டாம் I bore all the things for your sake you don't want to bear it இன்றைக்கு ஒரு கட்டளை and today there is a commandment அசுத்த ஆவியே இந்த மகனை விட்டு இந்த மகளை விட்டு வேலையை விட்டு தொழிலை விட்டு ஊழியத்தை விட்டு விலகி போகும்படியாய் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அவர் வார்த்தையோடு வந்திருக்கிறார் with his word he is proclaiming a commandment unto the unclean spirits to be started away from your life from your family from your ministry அருமையான நண்பனே நீ இருக்கிற இடத்துல கண்களை ஒரு வீசை மூடிக்கொள் beloved friend just close your eyes in the place where you are நீ கடவுளானால் if you are god நீ ஆண்டவரானால் If you are Lord உனக்கு உமக்கு இயேசுவே உமக்கு ஒரு வல்லமை இருக்குமானால் If Jesus you are having a power என் வாழ்வில் போராடுகிற இந்த வல்லமையை நீர் கடிந்து கொள்ளும் Just rebuke the spirit which is working in my life நீங்க அப்படி வாயை திறந்து இல்லட்டல் உள்ளத்தின் ஆழத்திலே ஒருவேளை நீங்க வெளிய சொல்றதுக்கு வெக்கப்படலாம் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் அப்படி தேவனை நோக்கி ஒரு அபயம் விட்டு பாருங்க You may feel shy therefore you can cry upon the loud voice from your heart itself உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே கூட நீங்கள் கூப்பிட்டு பார்க்கலாம் Even at the depth of your heart you can cry unto the Lord மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவன் உன்னுடைய இதயத்தில் உள்ள
கோலத்தை வேதனையை பார்க்கிறார். Man is looking upon your face, but the Lord is looking upon the pain that is your face facing in your heart. பரத்திலிருந்து ஒரு கட்டளை. A commandment from heaven. என் மகனோடு போராடுகிற வல்லமையே விலகி போ. Spirit which is working with my son, be started away from him. என் பிள்ளைகளுடைய குடும்பத்தோடு போராடுகிற அசுத்தாவியே, அவளை விட்டு அந்த பிள்ளைகளை விட்டு விலகி போ என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். I command unto you the unclean spirit, be started away from my children. நாங்க ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்க போகிறோம். அருமையான நண்பனே, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை இன்னார். We all the servants of God are going to proclaim the name of Jesus for your sake. Dear friend, this is the day of deliverance for you. பரிசுத்த ஆவி வரும்பொழுது அசுத்தாவி ஓடும். When the Holy Spirit is coming, the evil spirit will start away. தூய ஆவி வரும்பொழுது அசுத்த வல்லமைகள் ஓடும். When the Holy Spirit is coming, the unclean spirits will be moving away. உன்னுடைய வல்ல உன்னுடைய வாழ்க்கையோடு போராடின வல்லமை விழுகிறதை நீ காண்கிறாயா? Are you seeing the unclean spirit which is working with you falling down? ஒரு இடத்துல ஜனங்கள் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே அசுத்தாவி ஓடுதுன்னு சொன்னாங்க. And in one place the Lord unto the Lord they told like this, that evil spirits are running away. இயேசு உடனே சொன்னார், வானத்திலிருந்து சாத்தான் விழுந்து போனதை நான் கண்டேன் என்று சொன்னார். Jesus told immediately from the heaven the Satan is falling down. ஒரு 5 நிமிஷம் யாரும் கண்ணை திறக்காதீங்க. For 5 minutes do not open your eyes. உன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு வல்லமை வெளியே போகிறதை நீ பார்ப்பாய். And you will see a spirit is going out of your heart. உன்னுடைய சரீரத்தை விட்டு ஒரு போராடுகிற சக்தி வெளியே போகிறதை நீ காண்பாய். You will see your evil spirit is going out of your body. நீ இங்கே இருக்கிறாய், உன் வீட்ல இருந்து அசுத்தாவி வெளியே ஓடி போய் விடும். You are here, that evil spirit will be started away from your house. உன்னுடைய business center ல இருந்து அந்த ஆவி வெளியே போகிறதை நீ உணர்வாய். You will feel that the evil spirit will be started out of your business center. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவிகள் ஓடும்படியாய் கட்டளையிடுகிறேன். And I command that in the name of the Jesus of Nazareth for the evil spirits to run away. இயேசு என்ற வார்த்தைக்கு முன்பாக எந்த வல்லமை நிற்க முடியாது. Before the name Jesus no power can stand. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள நாமம். That name have the power in the heaven and the earth. வல்லமை உள்ள நாமம். And the name with power. மரணத்தை ஜெயித்த நாமம். And name who has overcome death. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினவர். Name the Lord who has changed the curse into blessing. தோல்வியை ஜெயமாய் மாற்றினவர். Lord who has changed the defeat into இருளை வெளிச்சமாய் மாற்றினவர். Who changed the light into darkness. நபகத்தி 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 நபகத்தி. ஆமென். என்னுடைய வாழ்வில் இந்த கட்டளையை எதிர்பார்த்து நான் முழங்காலில் நின்று கொண்டிருக்கிறேன். Yes, in my life expecting this commandment, I am on my knees. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி. And in whatever distance you may be. நானும் கூட இதே மாதிரி கூட்டத்துக்கு வந்துட்டு ஓடி போன ஒரு ஆள் தான். Even I am the person who has attended many kinds of meetings like this. ஆனால் வாழ்வை மாற்றுகிறவர் எனக்குள்ளே வந்த பொழுது எல்லாம் சரியாகி விட்டது. But when the person who is changing my life came unto me, everything was correct. இயேசுவே, Jesus, என்னோடு போராடுகிற வல்லமையை உமக்கு தெரியும். You know the power which is striving with me. அதின் துவக்கம் எனக்கு தெரியாது. I don't know the beginning of this. அதனுடைய செயல்பாடு எனக்கு தெரியாது. I cannot understand the activities. ஆனால் அதனுடைய பாதிப்பு என் வாழ்க்கையை சீர்குலைத்து விட்டது. But its attack had made my life to be spoiled. ஒரு வார்த்தை சொல்லு. Just command one word. ஒரு கட்டளை கொடுமாண்டவரே. Just give one commandment, O Lord. இன்றைக்கு அந்த செய்வனை ஆவிகள் ஓடி போகட்டும். Today the powers of witchcraft be run away. என் குடும்பத்தை அலக்கழிக்கிற அந்த அசுத்தாவி வெளிய ஓடட்டும். The spirits which are turning my family shall run away. வாயை திறந்து இயேசுவே என்று கூப்பிடுங்கள். Open your mouth and cry upon Jesus. நாவுகள் யாவும் இயேசுவே என்று அறிக்கையிட வேண்டும். All the tongues should confess Jesus. பக்கட பக்கதி 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 பக்கட பக்கதி பக்கதி பக்கதி. Hallelujah. Hallelujah. Yesuve aandavar maranathirindu uyirthelundar yavum mudangum yavum potidum ande yesuve aandavar yesuve aandavar maranathirindu uyirthelundar Yeah.
Hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah, amen. Amen. அவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். He is giving commandments. உன்னுடைய வாழ்வோடு போராடுகிற அசுத்த வல்லமையை இன்றோடு அவர் அழித்து போடுகிறார். And with today he is destroying all the evil spirits which are working with you. இந்த ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? Do you know the speciality of this God? அந்த வல்லமையை அகற்றுகிறது மட்டுமல்ல இனிமேல் வராதே என்றும் அவர் அவனுக்கு கட்டளையிடுகிறார். Not only driving away the powers but he is giving a commandment that it may not enter into you again. இன்று உன்னை சுகமாக்குகிறார் இனிமேல் அந்த வியாதி உனக்குள்ளே வர கூடாது. Today he is healing you and again the sickness will not enter in you again. Hallelujah. Yesuvin naamam vallamai ullade. The name of Jesus is having the power. Yesuvin naamam adhigaram ullade. The name of Jesus has authority. Yesuvin naamathile jayam unde. In the name of Jesus there is victory. Hallelujah. 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 உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் ஒரு பரிகாரத்தோடு வந்திருக்கிறேன். I have come with a solution for your problems. நீ பயப்படாதே. Fear not. நாளைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று நீ கலங்காதே. You should not trouble that what will happen tomorrow. நாளைக்கு கர்த்தர் உனக்கு பெரிய ஜெயத்தை தர போகிறார். Tomorrow the Lord is going to give you a great victory. இந்த இரவு நீ ஆண்டவருடைய பாதத்தில் வந்தபடியால் நாளைக்கு நீ சந்திக்கிற சூழ்நிலைகளில் உன்னை ஜெயாளியாய் அவர் மாற்ற போகிறார். Tonight as you have come to the feet of the Lord he is going to change you as a victorious person in the situation in which you are going to face tomorrow. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னுடைய சூழ்நிலைகளில் உன்னை தப்புவிக்க வல்லவர். Lord whom you worship is able to escape you out of your problems. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. The name of Jesus is powerful. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. The name of Jesus is powerful. நாம் எத்தனை பேர் கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? How many of you are feeling the power of God? பரிசுத்தாவியானவர் திருச்செந்தூரில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். Holy Spirit is descending in திருச்செந்தூர். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்கும். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்கும். இயேசுவின் நாமம் சமீபத்திற்கும். இயேசுவின் நாமம் ஔஷதமே. குடும்பத்தோடு போராடின சக்திகளை அகன்று போக முடியாக ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். Lord has commanded that all the evil spirits which were working with your family to be driven away. நீ சமாதானத்தோடு போ. Go in peace. அந்த வல்லமை உன்னுடைய வீட்டில் இனிமேல் கிடையாது. Those powers are no more in your houses. உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த வல்லமை வேரோடு புடுங்கி இருக்கிறார். And the Lord God has uprooted these powers out of his children. உன் இருக்கிற அந்த அசுத்த ஆவியை அவர் கடிந்து கொண்டிருக்கிறார். He has rebuked the power which was working with your husband. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Thou shall be a blessing. எல்லா இடங்களிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். In all the places he is going to give you victory. இன்றோடு உன் வாழ்வை இயேசுவுக்கு சமர்ப்பித்து விடு. And with today you should submit your life to the Lord. இன்றைக்கே நீ மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள். And even today you should accept the Lord Jesus as your Lord. இனிமேல் இயேசு உன் வாழ்வில் ஆளுகை செய்வார். After this the Lord Jesus shall rule your life. எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமம் வல்லமையுள்ளது என்ற கோரஸை நாம் பாட போகிறோம். And together we are going to sing this chorus. உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் அவரை நோக்கி பாருங்க. Whatever may be your problems look upon himself. 2 நிமிஷம் தான் அதுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும். உன்னுடைய கட்டுகள் அறுந்து போய் Within 2 minutes the power of the Lord will touch you. The bondages will be broken. நீ எவ்வளவு கட்டுகளோடு வந்தாய் என்பது கர்த்தருக்கு தெரியும். The Lord knows with all the bondages you have come. எவ்வளவு வேதனையோடு வந்தாய் என்பது தெய்வத்துக்கு தெரியும். With how much pain you have come the Lord knows it. நீ போகும் வழியை அவர் அறிவார். He knows your way. இன்ன ஒரு விசை இந்த பாடல் பாடப்படும். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்விலே அற்புதங்களை அதிசயங்களை அவர் நிகழ்த்துவார். And once again the song will be sung. The Lord is going to do miracles in your life now. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம்
முதலாவது நாள்
கர்த்தர் தம்முடைய பரலோக மகிமையான சமூகம் தந்து மகிமையின் கர்த்தர் நம்முடைய மத்தியில் எழுந்தருளி கர்த்தர் இந்த கூட்டத்தை நடத்தி ஆசீர்வதித்தபடினால் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதற்கு முதலாவது நாள் கூட்டத்தில் வருகை தந்த அருமையான ஒவ்வொருவருக்கும் அவங்க திரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 Stotram. 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 The milk created good to the dawn. Pallada sutta will. Vallabhi hililind. Pallada kriya hililind. Vidale petrukulata kadaha. The Buddhiyandavara Yesu Christu in the Vale Vale. Labre Matrilandarli. Our in the sutta will. Lingbuddhi katlaitar in the Marindra Krom. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் ஆண்டவராய் இயேசு அவர் கட்டளையிட சகல உண்டாயிற்று. அவர் கட்டளையிட சகல அசுத்தாவிகளின் வல்லமைகளும் விலகி ஓடிற்று என்று அறிந்திருக்கிற நாம் யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. இந்த மாலைவேளையில் கர்த்தருடைய சத்திய வசனங்களை இந்த சுற்றியெல்லைகளிலிருந்தும் அன்னுடைய சமூகத்தில் பாதத்தில் வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டுதான் அருமையானவர்களையும் கூட ஆண்டவர் தாமே தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர் சந்தித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு இரவெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு இருந்து பரலோகத்தின் தரிசனங்களை மகிமையை வெளிச்சத்தை அவர்கள் காணத்தக்கதாக தேவாவியானவரோடு கூட இடைபடும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை பேசின கர்த்தருடைய தாசனை இன்னும் பலப்படுத்தி இனியுள்ள நாட்களிலேயும் பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்து இப்பொழுது கடந்து போகிற யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமூகமும் சமாதானம் உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா கனமையும் கர்த்தருக்கு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான முதல் நாள் கர்த்தா கூட்ட சுவிசேஷ கூட்டத்தின் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்மாவை நேசித்து, இந்த தேசத்தை நேசித்து, கூடி வந்த ஒவ்வொரு ஜனங்களை நேசித்து, முதல் நாள் கூட்டத்தில் தேவன் கட்டளையிடுகிறார் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த விலையேற பெற்ற சத்தியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, நீ எதை குறித்து கட்டளையிடுகிறீர் என்று படிப்படியாக வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையோடும், ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவித்தோடும், ஒவ்வொருடைய மனதோடும் போராடி கொண்டிருக்கிற வல்லமை மீது தேவன் முதலாவதாக கட்டளையிடுகிறார் என்ற கர்த்தாவே, நீ பேசினபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே இங்கு கூடி வந்ததான ஜனங்களுடைய மனதோடும், அவளுடைய வாழ்க்கையோடும், தனிப்பட்ட விதத்திலும் போராடி கொண்டிருக்கிற வல்லமையிலிருந்து நீ கட்டளையிட்டபடியால், அவள் விடுதலை பெற்றிருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. அது மாத்திரமல்ல, அசுத்தாவி என்றால் என்ன என்று மாலை நேரத்தில் உணர்ந்து கொள்ள உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்வை, நல்ல வாழ்வை, தெய்வீக வாழ்வை சீர்குலைக்க செய்வதுதான் அந்த அசுத்தாவிகள் வேலை என்று அறிந்து கொள்ளும் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்படி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது எங்கள் ஜீவித்தை சீர்குலைக்க செய்கிறதான வல்லமைகள் இன்னது என்று எங்கள் ஜீவித்தை நாங்கள் கண்டறியும்படி உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீகமான காரியத்துக்கு அந்நியமாக, ஆண்டவர் சமாதான வாழ்க்கைக்கு அந்நியமாக எப்படியாக அசுத்தாவிகள் எங்களுக்குள் மறைமுகமாக கிரியை செய்து கொண்டிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். உணர்ந்து கொண்ட நாங்கள் அவர்களை எதிர்த்து நீர் கட்டளையிட்டதன் பிரகாரம் எங்களுக்கு கொடுத்த விடுதலையில் மேன்மை பாராட்டு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டுக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. செவிடும் ஊமியமான ஆவியை பார்த்து அது ஒரு ஆவி என்று கடிந்து கொண்டு நீ கட்டளையிட்டீரே கர்த்தாவி, ஸ்தோத்திரம். 18 வருஷ கூனியா இந்த ஸ்திரியை பார்த்து அவளுக்கு அந்த இடத்துல கிரியை செய்த ஆவியின் வல்லமே கடிந்து கொண்டு நீ கட்டளையிட்டீரே, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
தகப்பனே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தீயிலும் தண்ணீரும் தள்ளப்பட்ட மனுஷனை அவனுடைய ஆவியில் கர்த்தாவே நீர் கண்டு அந்த ஆவியினை கடிந்து கொண்டு புறப்பட்டு போ என்று சொன்னீரே ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக பலவிதமான கட்டுகள் கட்டப்பட்டு வந்ததற்குதான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் தாமே இன்றைக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஒவ்வொரு ஆவியிலும் ஆத்தமாவிலும் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வல்லமேலும் என்னை கட்டளையிட்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசியாக மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவித்தின் ஆன்மீக வாழ்வின் அஸ்திபாரமே ஜெய ஜீவித்தின் அஸ்திபாரமே அந்த மனம் திறந்ததில்லை என்று அறிந்து கொண்டோம். ஆகவே இந்த மனம் திருந்தல் முக்கியமான காரியம் இருக்கிறபடினால் எங்கள் நிலவரங்களை கண்டு உணர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை மனம் திரும்பி கர்த்தாவே ஒரு தெய்வீகமான வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் அஸ்திபாரம் போட்டு உமக்கென்று ஜீவிக்க முடியாத கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நடக்க இருக்கிறதான இந்த நாட்களிலும் கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே நீர் கட்டளை இடுகிறீர் என்று நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டவர்களாக நீ கட்டளையிட்ட அந்த காரியமானது எங்களை விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சியாக அற்புதமாக கர்த்தாவே நாங்கள் அடைந்து கொள்ளும்படியாக அனுபவிக்கும்படியாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். கூடிய ஜனங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து பேசும் தெய்வீக வல்லமையின் விடுதலை இவர்கள் கடந்து போகும்போது உணர்ந்து நாளைக்கு இன்னும் தெய்வீகத்தோடு வல்லமையோடு கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். பேசுந்த ஆணுடைய மகன் ஆசிரியத்தின் ஆயிரம் ஆயிரங்களுக்கு நீ பிரயோஜனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். நினையாத நேரத்தில் வரப்போகிறதுக்கு என்று தகுதிப்படுத்தும் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்னும் என்னைக்கும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.